மகனே, உனக்கு வீர இல்லாத கதையை சொல்லி நான் கோழியா வளர்க்கல. இந்த அப்பாவோடைய வரல பிடிச்சிதான் நீ நடக்க பழகுன. அது மட்டும் இல்லாம உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து பெரியவனாக்கி நல்ல வேலைக்கு போன நீ இப்போ அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படுற மாதிரி விட்டுட்டு போயிட்டு இல்ல. என் செல்லமே, எங்களை கஷ்டப்படுத்தி விட்டுட்டு போயிட்டு இல்ல. அப்பாவையும் அம்மாவையும் இப்படி தனியா ஒத்தையில விட்டுட்டு யாரு கண்ணுக்கும் படாத இடத்துக்கு நீ போயிட்ட இல்ல. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவன் தான் வரமாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் எப்ப வருவான்னா நாம ரெண்டு பேரும் இறந்து போனப்பதான். அப்ப அவனை நாம பாக்கணும்னா நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுல்ல. நாம செத்து போனாதான் அவன் வருவான். நீ எதுக்குமா எழுதிட்டு இருக்க? காத்துக்கிட்டு இருக்க வேதனைய அதை நாம சந்தோஷமா ஏத்துப்போமா? அதுக்கு நாம கொடுத்த உப்பும் சோறும் பாசமும் இதெல்லாம் நமக்கு எப்பவுமே கிடைக்காது. ஒரு ஜென்மமா வளர்ந்துட்டு போயிடலாமா? இந்த நாடகத்தை யார் எழுதினது? எழுதுனாலதான் நீங்க கேப்பீங்களா? நடிச்ச எனக்கும் ஒரு வாழ்த்து சொல்லலாம்ல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா, இந்த நாடகத்தை யார் எழுதினது? ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரா? ஆமா, ஷேக்ஸ்பியர் பவித்ரன். கேட்டது இல்லையா? யாரு அவங்கிட்ட என் வாழ்க்கையை நாடகமா எழுத சொன்னது? என் பையன் என்ன தனியா விட்டுட்டு போனதுனவோ உண்மைதான், அதுக்காக அதை நாடகமாக்குறதா? இதை எழுதினவங்கிட்ட சொல்லுடு, என் பையனுக்கு முன்னாடி இந்த நாடகத்தை போடக்கூடாதுன்னு. நண்பர்களே, கோயம்புத்தூர் ஜீவன் நாடக சபை சார்பா 11வது நாடகம் அப்பாவை விட எதுவும் பெருசு இல்ல. நாடகத்தை எழுதியவர் ஷேக்ஸ்பியர் பவித்ரன். முக்கிய வேடம், தயாரிப்பு, ஆக்கம், இது எல்லாமே கோயம்புத்தூர் கோபாலன். அது நான் தான். வில்லனாக வீரபாகு, சுகுமார் நண்பனாகவும், மேக்கப் ஆர்டிஸ்ட் மூர்த்தி, மதுமோகன் நிர்வாகம் தயாரிப்பு, வில்லியாக சரஸ்வதி, ஹீரோயினா கீர்த்தனா. மன்னிக்கவும், கீர்த்தனா கார்த்தி ஹீரோயின். இந்த நாடகம் சில மணி நேரத்தில் தொடரும். நாடகம் இப்போ உடனே தொடங்கிடும். லைட் ஆஃப். இரவில் ஒலிக்கும் இசையில் சிரிக்கும் மனதொரு நாடக ரங்கம், ஜனனம் தொட்டு தொடங்கும் நாடக அபிநய நாட்டிய கலைகள்.
உயர்ந்து உணர்ந்து உயர்ந்து உணர்ந்து தொடங்கும் இசை நடனம் மனமுருகும் காணம் அதில் தொடங்கும் ராகம் இரவில் ஒலிக்கும் இசையில் சிரிக்கும் மனதொரு நாடகரங்கம் ஜனனம் தொட்டு தொடங்கும் நாடக அபிநய நாட்டிய கலைகள் காளிதாசனும் வாழ்க்கை அனுபவமாக்கியவர் ஜூலியட்டும் சகுந்தலையும் சரித்திர கதைகளில் தேவதைகள் நம் நாடக கதையினில் நாயகிகள் கவலைகள் அறியாமல் கண் கலங்கிடும் நேரங்கள் நவரச காட்சிகள் மனதை மயக்கிடும் மாயம் இரவில் ஒலிக்கும் இசையில் சிரிக்கும் மனதொரு நாடகரங்கம் ஜனனம் தொட்டு தொடங்கும் நாடக அபிநய நாட்டிய கலைகள் பாஷியும் விடுதலை உணர்வை உயர்த்தியவர் வேதனையும் பாவனையும் சேர்த்து நாடகமாக்கியவர் நல்ல கலைகள் நாட்டுக்கு தந்தவர்கள் மேகம் இல்லாமல் கடலும் இங்கேது பல துளி கலந்திட அலைகள் அழிஞ்சிடுமே இரவில் ஒலிக்கும் இசையில் சிரிக்கும் மனதொரு நாடகரங்கம் ஜனனம் தொட்டு தொடங்கும் நாடக அபிநய நாட்டிய கலைகள் உயர்ந்து உணர்ந்து உயர்ந்து உணர்ந்து தொடங்கும் இசை நடனம் மனமுருகும் காணம் அதில் தொடங்கும் ராகம் இரவில் ஒலிக்கும் இசையில் சிரிக்கும் மனதொரு நாடகரங்கம் ஜனனம் தொட்டு தொடங்கும் நாடக அபிநய நாட்டிய கலைகள் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. இது வேற, நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். நிறுத்துங்க. ஏய், அது நம்ம கோயம்புத்தூர் கோபால் தானா? ஆமா ஆமா. இவன் போடுற நாடகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வேலை இதான், கொஞ்சம் பக்கமா நிறுத்து. ஃபாதர் கொஞ்சம் கை கொடுங்க. இப்ப போங்க, போங்க. குமாரண வெத்தல இருக்கா?
அம்மா கோபாலே, சொல்லுங்க, புதுசா எதுவும் நாடகம் போட போறியா? பவித்ரன் வந்தா மட்டும்தான் அதை பத்தி தெரியும். இன்னைக்கு பூஜை, கரெக்டா 9 மணிக்கு ஸ்கிரிப்டோட பவித்ரன் வந்துருவான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் கதை என்ன, டைட்டில் என்னன்னு. ஆமா, பவித்ரன் ஏதோ சினிமாவுக்கு கதை எழுத போறதா கேள்விப்பட்டேன், அதனால நாடகத்துக்கு கதை எழுத வருவானா? பவித்ரனுக்கு அகாடமி அவார்டு கிடைச்சப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க, பவித்ரன் இனிமே நாடகமே எழுத வரமாட்டான்னு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் 2 சூப்பர் ஹிட் நாடகத்தை பவித்ரன் அவன் கையால எழுதி கொடுத்தான்ல. அவனை யாரும் இப்ப வெறும் பவித்ரன்னு கூப்பிடுறது இல்ல, ஷேக்ஸ்பியர் பவித்ரன் தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஷேக்ஸ்பியர் பொய் சொல்லாதீங்க. ஊர்ல நடக்கிறதெல்லாம் பொய் சொல்லி நாடகமா எடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காங்க. நீதான் இவனோட வைஃபா? நல்லதா போச்சு, உனக்கு அப்படிதான் வேணும், உனக்கு இதெல்லாம் தேவைதான். இவன் யாரும் கண்டுபிடிக்காத பல காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கான். என்னது? நம்ம சுகுமார் பொண்டாடி குளிக்கிறத இது வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது, இவன் தான் அதை ஒளிஞ்சிருந்து பார்த்ததே. சோமு, உன் தேவையில்லாத பேச்சை விட்டுட்டு இந்த பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோ, இல்லனா உன் வாழ்க்கை வரலாற பவித்ர வேற ஒரு டிராமால காமெடி சீனா சேர்த்துருவாரு. கோபால் சொல்றது என்னமோ சரிதான், நாட்டுல நடக்கிற நல்ல காரியம் எல்லாத்தையும் அந்த பையன் நாடகமா எழுதுறான், அதனாலதான் அவார்டெல்லாம் அவனை தேடி வருது. நீ என்னடா சோமு உம்முன் இருக்க? நீ உன் பொண்டாட்டு கூட ஏதாவது பேசிட்டு வாடா. அப்ப நான் சொன்னது போல பெரிய நாயக்கம் பாளையத்துல நாங்க முதல்ல முதல்ல நாடகத்தை போட போறோம், எல்லாரும் இப்பயே ரெடியா இருங்க. அப்ப நான் கிளம்பட்டுமா? எல்லாரும் நேரத்துக்கு வந்துருங்க. நாடகம் சிறப்பா நடக்கும். ரொம்ப நல்லது. இங்க பாரு சோமு, உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கட்டும்டா, அப்படியாவது உன் குணம் வராம இருக்கிறதுக்காக தான். சேது பூஜைக்கு வச்சிருந்த பழத்தை எடுத்து சாப்பிடாம பாருங்க. சாப்பிடல, சும்மா டேஸ்ட் பாக்குறாங்க. எல்லாமே இங்க இருந்து வேஸ்டா தான் போக போகுது, முகூர்த்தம் கூட முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? நம்ம குறிச்சு வச்ச நல்ல நேரமும் முடிஞ்சு போச்சு. நாடகத்தை எழுதுறவனும் வரல, அதுல நடிக்கிறவனும் வரல. நானு நம்ம பிஜே கூடயே நாடகத்துல நடிச்சவன், இங்க பாருங்க பிஜே. இவனுங்க கிட்ட எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? பொள்ளாச்சி நாராயணன் என்ன கூப்பிட்டான், சேந்தமங்கலம் கோபி என்ன கூப்பிட்டான், அவினாசி அருணாச்சலம் என்ன கூப்பிட்டான், 100க்கு மேலான நாடக கம்பெனிங்க அட்வான்ஸ் கொடுத்து என்ன புக் பண்றதுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அதை விட்டுட்டு இந்த ட்ரூப்புக்கு வந்த மாதிரி என்ன செருப்பால் அடிச்சுக்கணும்? உங்களை கூப்பிட்டா ஒண்ணுக்கும் உதவாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்ன? ஐயோ, இது நயன்தலையில இருந்து வந்துச்சு. நயனா? நயன்தாரா? நயன்தாரா தலையில இருந்து வந்த பையனா? ஐயோ சாரி சாரி சாரி. இங்க பாரு, அந்த பொண்ணு ஒரு ராத்திரியில எத்தனை கட்லி ஏறி இறங்கலாம்? வாழ்க்கையும் இந்த வார கதை வந்துடும், அடுத்த வாரம் ஸ்கிரிப்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? மத்த ட்ரூப்புகள் ஒரு வாரமா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் அங்க போனா ஏதோ ஒரு மூலையில எனக்கு ஒரு வேலைக்காரி விஷயம் கூட தருவாங்க. போங்க, அப்படியே எங்கேயாவது போங்க. இது மட்டும் இல்ல வாழ்க்கை, கோபாலகிருஷ்ண பொம்பளை வேஷம் போடுறதான பிரச்சனை? பவித்ர இல்லாம போனா என்ன? நல்ல முத்து முத்தா எழுதுற ஆம்பளைங்க முன்னால இந்த சுகுமார் எப்பவுமே ஸ்பெஷல் தான். கையெழுத்து காப்பி எழுதுறதுக்காக இல்ல, நாடகம் எழுதுன நாடகம் எழுதுறது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, அதுல கொஞ்சம் அனுபவம், ஈஸ்வர அனுகிரகமும், அதுல கொஞ்சம் நன்மையும் இருக்கணும். நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது என்னாலயும் எழுத முடியும்,
தாத்தா கதை எழுதுவாரு, அப்பா வசனம் எழுதுவாரு, அம்மா நடிப்பாங்க. என்ன பண்ணுவ கோபாலண்ணா? உங்களோட ஆசீர்வாதத்தால நான் இந்த நாடகத்தை எழுதி முடிச்சிட்டேன். அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? அது வேண்டவே வேண்டாம் மனோபாலா. தமிழ்நாடு நாடக சபா சரித்திரத்துல முற்றிலும் வேறுபட்ட பரிணாமத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வெரைட்டியான கதை இது. அந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி நாடகத்தை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நவரசங்கள் தான் நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா நாங்க போட்டுமா? ஒரு பிரச்சனையும் இல்ல. டிராமா ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் ஹேங் ஓவர் இருக்கதான் செய்யும். இவன் ரொம்ப புத்திசாலி. நீ சொல்லு மனோபாலா அவர்களே. காட்சி ஒண்ணு, ஒரு கிராமத்துக்குள்ள ஒருத்த நடந்து போய்கிட்டு இருக்கான். அடர்ந்த இருட்டு, சோன்னு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அடி அடின்னு அடிச்சு ஊத்துது. அது ஒரு பயங்கர காடு, அடர்த்தியான வனம். காட்டுக்கு நடுவுல ஒரு குழந்தையோட அழுகுரல் திடீர்னு கேக்குது. பட்டு ஸ்டேஜோட நாலு பக்கத்துல இருந்தோம். காட்டு வாசிங்க எல்லாரும் அங்க வராங்க. அவங்க கையில கொடூரமான ஆயுதம், அவங்க கழுத்து நிறைய மண்டை ஓடுங்க, ரத்தம் குடிக்கிற நாக்குங்க எல்லாம் மனுஷனோட வரவை எதிர்பார்த்து காத்திருக்கு. அவங்க கண்கள் எல்லாம் ரொம்ப சிவப்பா இருக்கு. அது கூடவே ஒரு வெட்ட வெளிச்சத்துல திடீர்னு தீ பிடிக்குது. இனிமே நீ கதை எழுதுறேன்னு சொல்லி உன் கையால பேனாவை எடுத்த உன் கைய நான் வெட்டிருவேன். போடுறான் கீழே. ஆளும் மூஞ்சியும் பாரு. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா இன்னொரு கதை பேத்துருவேன். அதான் நான் சொன்னேன்ல, நாடகம் நல்லா இருக்கணும்னா பவித்ரன் இங்க வரணும். அவன் எழுதுனா கதை நல்லா இருக்கும், உயிர் இருக்கும். அந்த நாடகத்தை பார்க்க எல்லாரும் வருவாங்க. அவன் நாடகத்துல நாம நடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாரும் நல்லா இருக்கும். அதனால நாம பவித்ர நாடகத்துல நடிச்சாவே போதும். அவன் வீட்டுல இருப்பான், நீ போய் கூட்டு வா. ஆனா நீங்களும் வாங்கினா நான் அங்க வந்தா நல்லா இருக்காதுரா? அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை வச்சு நாடகம் எழுதல முதல் ஆள் நான் தானே. அவனை நாடகத்துல பெரிய ஆளாக்குறதுக்காக அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க மட்டும் போனா போதும். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வண்டியிலேயே இரு, நான் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன். டே கோபி, வண்டி ஏடுறா பவித்ரன் வீட்டுக்கு, வாங்க போலாம். பவித்ரன் நாடகம் எழுதுறதை விட்டு போயிடுவானா? போயிடுவான் போயிடுவான். பவித்ரனால இந்த குடும்பம் தான் போயிடும். ஆனா அவன் நாடகத்தை விட்டு போறது ரொம்ப கஷ்டம். நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அவன் வேற வேலைக்கு போய் சந்தோஷமா இருப்பானா? முதல்ல நீங்க சொன்னது நடக்காது, ஆனா ரெண்டாவதா சொன்னது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க ஜோசியரே, எங்க பவித்ரன் திருந்துறதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவருக்கு ஒரு பரிகாரமும் என்கிட்ட இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னும் சில பேரும் இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. என்னோட இங்க வந்து கட்டி பிரயோஜனம் இல்ல, அவன் வீட்டுல இல்ல. நான் சொல்லி வாய மூடல. துளசி வந்துட்டான்ல, சாதாரண துளசி இல்ல, கார்த்திகேயன் தூத்துக்குடி துளசிதான். தூத்துக்குடியில இருக்கிற மடல் மாதிரி சங்கீதத்தை அதிகமா பரப்பி கலாபவன் பட்டத்தை கலைமாமணி பட்டத்தை வாங்கி வங்கதேசம் பூரா புகழ்பெற்ற கலைஞர். தூத்துக்குடியில நான் போய் உட்காந்தா எல்லாரும் கை தட்டுவாங்க. தமிழ்நாட்டுல கசாப்புக்காக எல்லாத்தையும் விட்டுவாங்க. ஆனா இந்த தூத்துக்குடி துளசிதாசோட கச்சேரியில ஈட்டி கூட விழுந்தது கிடையாது. அப்படின்னா போலாமா? நீங்க உள்ள போங்க. இருக்கிற ஒரே பையன் எங்க போயிட்டான கண்டுபிடிக்க மை போட்டு பாக்குற கேவலமான ஃபேமிலி இந்த ஃபேமிலி தான்டா. ஷேக்ஸ்பியர் ஊர்க்காரங்களோட வாழ்க்கையை படிச்சு எழுதுறான். வாழ்க்கையை தேடி படிக்கிறதுனால அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லையா? காச நோய் வந்த அப்பா எப்பவுமே தன்னோட பையன் நல்லாவே இருக்க கூடாதுன்னு விரதம் இருக்கிற ஒரு அம்மா, பேசியே கொள்ற ஒரு பாட்டி, வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சு அதுக்காக வளைஞ்சு குடுக்கிற ஒரு தங்கச்சி, ஒன்னாம் தேதி கரெக்டா குடுக்கறத சொல்லிட்டு வரதட்சணையா குடுக்கற வளையல்களை குடுக்காம போனதுக்காக டைவர்ஸ்க்காக காத்திருக்கும் அக்கா, இது எல்லாமே சரியானதா? அந்த குடும்பத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கும். துளசி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல உள்ள வா. கிருஷ்ணவேணி, மாமாவுக்கு டீ எடுத்துட்டு வா. நீங்க குடுக்கற டீயை குடிக்கிறதுக்காக நான் ஒண்ணு இங்க வரல. 2.5 pounds இருக்கிற மூணு வளையல்களை உங்க பொண்ணான பையன் ஆட்டோ போட்டு போயிட்டான். ஆமா, எதுக்காக நீ இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அந்த வளையல் எல்லாம் 1.5 pounds மட்டும்தான். 1.5 pounds? உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சங்கீத சாம்ராட்டா ஜொலிக்க வேண்டிய இந்த தூத்துக்குடி துளசிதாஸ் ஜொலிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க எல்லாருமே சேர்ந்து ஆயிரக்கணக்கில் பொய் சொல்லி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒண்ணு இல்லாதவள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நீ இந்த மாதிரி இங்க வந்து பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்காத. பவி எடுத்தத கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவான். எங்க இருந்து எடுத்துட்டு வருவான்? இந்த ஜென்மத்துல நீங்க சொல்ற மாதிரி நடக்கவே நடக்காது. அவன் எப்பவுமே ஒரு வீட்டுல நிலையாவே இருக்க மாட்டான். அடிக்கடி வீட்டை மாத்துவான்.
இதையே அவன் பொழப்பா வச்சிருக்கான். அவன் நாடகத்தை படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, அதான் நானும் சொல்றேன், அவன் எப்பவுமே இங்க வரமாட்டான். நெல்லு கிருஷ்ணமணி வாயுங்க. இந்த ஹார்மோனியம் இல்லாத என்னோட வாழ்க்கை அலையில்லாத கடல் மாதிரி சாதாரணமா மாறிடும். பார்த்து இறங்குங்க. ஜெயபாரதி பாப்பா, இந்த வருஷத்தோட நாடகத்தை நீங்க எப்ப போட போறீங்க? அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். தேவையில்லாம என் வாயை கலராத. ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? பவித்ரனை கூப்பிடு. அவனை கூப்பிடு. பவித்ரா, டேய் பவித்ரா, இந்த ஆள் கூட இருக்கிற வரைக்கும் பவித்ரன் உருப்படவே முடியாது. டேய் பவித்ரா, எழுதின கதையை எடுத்துட்டு வாடா. அந்த எழுத்துக்கள் எல்லாமே. பவித்ரன் எங்க போயிருக்கான்? நீங்க எதுக்கு அவனை தேடி இங்க வந்திருக்கீங்க? நாடகத்தோட பேர் சொல்லி யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது. ஸ்டூல் எடுத்து உங்க மண்டையெல்லாம் உடைச்சிருவேன். அது இல்லம்மா, நான் இப்ப என்னோட பிஜேயே. யார் பிஜே? முதல்ல இங்க இருந்து போங்க. எங்க போனா அவன்? என் மகனை கூட்டிட்டு போய் அவன் வாழ்க்கை நாசம் பண்ணானே, அவன் மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோ, அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இங்க இருந்து கிளம்பி போறதுதான் புத்தி. நீங்க பிஜே பத்தி பேசும்போது நம்ம டென்ஷன் இருக்கு. பவித்ரனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா, அவனை பார்க்க அவன் மாமா தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காரு. தூத்துக்குடி தள்ளி போடா. இங்க இருந்து மேல ஊத்திக்குடி யாரையும் ஏமாத்தல. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு நாளைக்கு தெரியுது. ஒன்னு சேலம், இன்னொன்னு திருச்செங்கோடு. அடப்பாவிகளா, என் கதை முடிச்சிருக்குமே. கஷ்டம். ஷேக்ஸ்பியர் பவித்ரன் சார் வீடு தானே? முதல்ல வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. ஷேக்ஸ்பியர் பவித்ரன் சார் வீடு தானே? இதான் வீடு. என்ன விஷயம்? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். தூரத்துல இருந்துனா வானத்துல இருந்து வரீங்களா? திருச்சி மலைக்கோட்டையில இருந்து. என் பேரு திருச்சி மணிகண்டன். உன்னிகிருஷ்ணன் தியேட்டர்ஸோட மேனேஜர். எங்க புது நாடகத்தை பவித்ரன் சார் தான் எழுத வைக்கலாம்னு இருக்கோம். காசு எவ்வளவு செலவானாலும் அது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. பவித்ரன் சாரோட ஒரு நாடகம் பண்ணும், அது எங்களோட கனவு. உங்களுக்கு நாடகம் தானே வேணும்? ஒரு நல்ல கதை இருக்கு சொல்லட்டுமா? உங்களுக்கு அது ஒரு புது அனுபவமா இருக்கும். கடாகுமாரோட குத்து பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா? என்ன டிமணி அம்மா அவன் கண்ணல்ல மையி, யார் வச்ச மையி, இது நான் வச்ச மையி. நான் தான் 1500 இதிகாசத்துல வந்திருக்கிறேன். கருணாகம் இல்ல இல்ல, கருணாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கூட நான் தூத்துக்குடியை பத்தி பாடும் போதே எல்லாரும் கண்ணில இருந்து கண்ணீர் குளமா மாறும். இப்ப நீங்க கேளுங்க, உத்தரகிரியிலிருந்து வடக்குல விசாலமா இருக்கிற ராஜவீதியோட கிழக்கு பக்கத்துல அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அழகான மயில், ஒரு அழகான பொண்ணு திடீர்னு அழகோ பொண்ணு. அதுக்கேத்த தேவையான என்னோட பச்சான் தான். அவனோட எல்லா கதைக்கு ஐடியா கொடுக்கறது நான் தான். அப்படியாமா? இந்த சீசன்ல எல்லாருக்கும் நாடகத்தை எழுதி கொடுத்துட்டே பரவாயில்ல. அடுத்த சீசன்ல பயன்படுத்த ஒரு நல்ல ஸ்டோரி கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட். புலிகேசியம் இடுகேசியம் எதுவா இருந்தாலும் சரி, எப்படியாவது பவித்ரன் சார் வச்சு நீங்க எனக்கு ஒரு நாடகத்தை எழுதி கொடுக்கணும். நான் நினைச்சது நடக்குமா? நான் பாக்குறேன். சூரியன் கிழக்குல இருந்து மேற்கு பக்கமா போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எடுங்க. ஏ ஜானி, அட்வான்ஸ் எடுத்துடா. அப்பா குடுறா குடுறா. சார் இதுல 5100 இருக்கு. நாங்க போயிட்டு அடுத்த வாரம் வரோம். இவங்க உன்னிமேட நாடக ட்ரூப் தான். வேலை இல்லாதப்ப அடித்தடிக்கு போவாங்க. புரியலையே, கைய வெட்டுறது, கால வெட்டுறது, ஏன் தலைய கூட வெட்டுவாங்க. நம்ம பயலுங்க. அண்ணே, நீங்க போலீஸ் ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கீங்கண்ணே. சும்மா தான் நான் அந்த நாடகத்தையே போட்டேன். என்னதான் சொல்லுங்க, கழாபட்டமா வாழ்ந்துட்டீங்க. இந்த புட்டி என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையே ஒரு மென்மையானதுன்னு. இந்த சக்கரை வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கடந்து வரவங்களுக்கு இது யூஸ் ஆகும். சந்தோஷத்தையும் சங்கடத்தையும் ஒரே மாதிரி ஏத்துக்கிறவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறது தான் இந்த புட்டோட வேலை. டேய், சந்தோஷத்தை நான் சாப்பிட்டேன், சங்கடத்தை நான் உடைச்சிட்டேன். இங்க பாருங்க,
ஒருவேளை நாம இன்னைக்கு பவித்ரனை பார்க்கலனா இந்த மீட்டிங் இதோட முடிஞ்சிடும். நான் நாடகத்தை வேண்டாம்னு சொல்லிடுவேன். நீங்க அம்மி கொத்த போறீங்களா இல்ல கல்லுடைக்க போறீங்களா அது உங்க இஷ்டம். என்னையே இப்படி பாதாளத்துல தள்ளி விடுற ஈஸ்வரா. பாதாளத்துல இல்லடா, இங்க பாரு பேப்பர்ல எழுதிருக்கு, ஜனசக்தி நாடக அவார்டு விழா நாளை கோயம்புத்தூர் டவுன் ஹாலில். நாங்க தேர்ந்தெடுத்த நாடக எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் பவித்ரன் அவருக்கு நாளை 5,001 ரூபாயும் பாராட்டு பத்திரமும். காட்டுங்க. என்னது 5,001? தமிழ்நாடு நாடக அசோசியேஷன் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. தோப்பின் பார்ட்டி என்என் பிள்ளை, கே பி முகமது, சிஜே, டிஎன்விஜே அப்ப தொடங்கினாங்க. 20 மகா ஜாம்பவான்கள் நடிச்சிட்டு இருந்தப்போ அது ஒரு வசந்த காலமா இருந்துச்சு. தமிழ்நாடு நாடக சபால 1,000 புத்தகங்கள் படிக்கிறத விட சக்தி வாய்ந்தது ஒரு நாடகம். கம்யூனிசத்தையும் சோசியலிசத்தையும் கொண்டது இந்த நாடகம். சாதாரண மக்களோட கஷ்டத்தை சொன்னதும் இந்த நாடகம் தான். சாதாரண ஒரு மனுஷன் கம்யூனிஸ்டா எப்படி மாறினாங்கிறது தான் அந்த கதை. அந்த நாடகத்துல வாழ்க்கையில ஒருத்தன் கஷ்டப்பட்டு அடிபட்டு படிப்படியா முன்னேறி வாழ்க்கையில சிறப்படைகிற மாதிரிதான் நாடகமும் வளர்ச்சி அடையுது. யான் பெற்ற இன்பம் அனைவரும் பெருக அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தையும் அமைச்சாங்க. எழுச்சி ஏற்படுத்திய நம்முடைய பிரபல எழுத்தாளர் ஸ்ரீ பவித்ரன் அவர்களையும் அவர் குழுவை சார்ந்த இந்த நாடகத்தில் பணியாற்றும் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு நாடக சபாவில் மீண்டும் ஒரு வசந்த காலத்தை உருவாக்க நாடக எழுத்தாளர்கள் அனைவரும் முயற்சி செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அவார்டு ஃபங்க்ஷன். சிறந்த நாடக எழுத்தாளர் ஸ்ரீ பவித்ரன் அவர்கள், நாடகம் அம்மா ஒரு மகா காவியம். மீண்டும் அவரை மேடைக்கு அழைக்கிறோம். பவித்ரன், மேடைக்கு வாங்க. மன்னிக்கணும், நான் பவித்ரன் இல்ல. அப்பனா நான் யாரு? அவன் என்கிட்ட சொல்லுவான் நான் அவனோட குருன்னு, ஆனா அது எனக்கு தெரியாது. அப்புறம் பவித்ரன் என்கிட்ட ஒரு குறிப்பை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கான், இப்ப நான் அதை படிக்க போறேன். நான் எழுதின நாடகங்கள் எல்லாத்தையும் ரசிக்கிற என் ரசிகர்களுக்கு இன்னைக்கு நான் இங்க வர முடியாததுக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பாசத்துக்குரிய மாமா தூத்துக்குடி துளசிதாஸ் இங்க வந்திருப்பாரு, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு சேர வேண்டிய விருதையும் அவார்டு தொகையான 5,001 ரூபாயையும் என்னோட மாமா கையால, அவர் என்னோட பிரியமான மாமா, வணக்கம், அவர்கிட்ட மட்டும் இதை கொடுத்துடாதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஐயோ, இது அந்த பாட்டு இல்ல. ஏய் வாங்கடா. என்னோட மற்ற நாடகங்கள்ல என்ன போல அம்மாவோட மகா காவியங்கிற நாடகங்கள்ல கதாபாத்திரங்களா வாழ்ந்திருக்காங்க. அதனால வாழ்க்கையில எப்பவுமே ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த அம்மாவும் பையனும் நான் கேட்டதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காம இங்க வந்திருக்காங்க. இந்த அவார்டு அவங்களத்தான் சேரணும். இந்த விருதையும் பரிசையும் அந்த அம்மாவுக்கே கொடுத்துருங்க. பவித்ரன் சார்பா அந்த அம்மாவையும் பையனையும் நான் இந்த மேடைக்கு வரவேற்கிறேன். ராஜா.
பவித்ர எங்க இருக்கானு உங்களுக்கு தெரியணும். அதாவது நான் என்னோட சிஷ்யன் எங்க இருக்கானு உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதானே எனக்கும் பவிக்கும் இருக்கிற பந்தம் உங்களுக்கு தெரியுமா என்ன? அதுக்கு முக்கியமான காரணம் பொதுமக்களாகிய நீங்க தான். நீங்க எனக்கு 30 கிளாஸ் கள்ளு வாங்கி கொடுக்கணும். அப்பதானா என் சிஷ்யன் எங்க இருக்கானு உங்களுக்கு சொல்லுவேன். கள்ளு எங்களுக்கு தேவையே இல்ல. எனக்கு தேவைப்படுது. நீங்க அது ஒரு பிரச்சனையே ஆக்காதீங்க. பவித்ரன் எங்க இருக்கானு சொன்னாலே போதும். அப்படினா வண்டி நேரா கள்ளு கடைக்கு விடையா? என்ன பண்றது? நம்ம பவித்ரனோட மாமா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி வண்டிய கள்ள கடைக்கு விடுங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஊசில வாங்கி கொடுத்தா இப்படியா குடிக்கிறது? உங்களுக்கு போதை ஏறதுக்குள்ள பவித்ரன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவனே சிக்கனையும் மீனையும் ஒன்னா கலந்து இதோட சேர்த்து ஒரு பாட்டில் கள்ளன்னா குடிப்பேன் தெரியுமா? சுந்தர ராமசாமியோட கூத்துப்பட்டறையில குறவஞ்சி நாடகமும் சிலப்பதிகாரத்திலயும் ஒரு எழுத்து பிசகம வசந்தம் பேசினேசனும் நம்ம ராஜமாணிக்கமும் பக்கத்துல இருக்கும் போது என் வசந்தத்தை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க. எங்களோட வயலுக்கு கொண்டாயா ஏற்று முயற்சாயா பறித்தாயா இல்லையா இருக்கும் இதுதான் சிலப்பதிகாரமா என்ன? கன்றாவி கூத்துப்பற்றை குறவன் குரத்தி ராஜமாணிக்கம் சோட்டா மும்பை என்னையா வாயுது? சொல்லுங்க ஐயா, அவன் எங்கதான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்? அவன் ரொம்ப கோபக்காரன், சும்மா போயெல்லாம் கூப்பிட்டான் வரமாட்டான். நான் அவனை பாட்டு பாடி வர வைப்பேன். வாழ்க்கையில நீரும் நெருப்புன்னா எப்படின்னு பாட்டு பாடி அவனை இங்க வர வைப்பேன். பாரு நீ பாரு. நேரம் போய் மறைந்திட மறைந்திட, நேரம் போய் மறைந்திட மறைந்திட மறைந்திட, மனதும் உடலும் அறிவோ தெரிந்திடு தெரிந்திடு தெரிந்திடு. ஐயோடா கொக்கர கொக்கர கொண்ட குலுங்கிற மெலடி வச்சு துள்ளி நடக்கிற கொண்ட கோழியே நீயும் பாட்டு பாடவா? இங்க தாவி குதிக்கிற குத்து பாட்டு பாடி நடக்கிற பெருமாளின் தம்பி நீயும் ஆடிட இங்கேவா? பச்சைப்புள் மேய்கிற கண்ணு குட்டி நீ, உச்சி கிளை கூட்டில் இருக்கிற பச்சை கிளி நீ, நாட்டு நடுவல நாட்டுக்காக பாட்டு பாடுகிற இறங்கி ஆடுகிற அதிரடி அதிரடி அக்னி போல, பொண்ணும் பொருளும் தேடி எடுக்கிற மச்சான எங்கேயும் என்னாலும் கண்டதுண்டோ? வருவானா வருவானே குழல் கண்ணன் வருவானே? தனியாட்டம் குழு ஆட்டம் இசையோடு இங்க பாருங்கம்மா, இவன் ஒண்ணு பைத்தியக்காரன் இல்ல, இவன் பேரு பவித்ரன், ஷேக்ஸ்பியர் பவித்ரன். உங்க கூட பழகி உங்க வாழ்க்கை முறையை எழுத வந்த ஒரு பாவப்பட்ட நாடகக்காரம்மா இவன்.
கொக்கர கொக்கர கொண்ட குலுங்குற மெலடி வச்சு துள்ளி நடக்கிற கொண்ட கோழியே நீயும் பாட்டு பாடவா. அங்க இங்க தாவி குதிக்கிற குத்து பாட்டு பாடி நடக்கிற பெருமாளின் தம்பி நீயும் ஆடிடுங்கேவா. பட்டுடுக்கிற பாட்டு படிக்கிற தாளம் கொட்டுற கூட்டாளி, தாளம் கொட்டுற கூட்டாளி. எடுத்த இடுப்புல வளைச்சு எங்களை குழியில தள்ளுற கூட்டாளி, குழியில தள்ளுற கூட்டாளி. நீரில் குதிக்க சொல்லி கும்பால் அடிப்பது எதற்காக, கும்பால் அடிப்பது எதற்காக. அடிச்சொடுக்கி உடைச்சு எரிஞ்சு நெருக்கி ஒதுக்க பார்க்காத, நெருக்கி ஒதுக்க பார்க்காத. கவிஞனோ கலஞ்சனோ, ஓ கூட நடப்பவன் யாரிவனோ. தீரையும் பேனாக்கும் தீரத்தில் நின்றொரு நேரத்தில் காதலி கோடிட்டு எழுதிய கண்டு வெளிப்பவன் கதைய வந்து நீட்டி முழுங்கிட கதைய சொல்லி கட்டையில் முட்டித்தாளம் தட்டி மெட்டுகள் ஓட சங்கதியால ஆணித்தேராய் வீதியில் நகர்ந்து கலையில் அழகில் ஓடி வழியில் புல்லு முளைக்கும் இனி ஒரு நாளில் கண்டாரும் கொண்டாரும் கண்டு வெடிக்க முட்டாளாகி மண்ட வெடிக்க எண்ணங்கள்லாம் மகாபாரதத்தை கொஞ்சம் படிச்சு காட்டர். வேண்டாம், என்னால படிக்க முடியாது. நீ ஏன் படிச்சு காட்டு? அதான் ஒரு எழுத்தாளர் வேலை. எனக்கு படிக்கிற முடியல கோபால். நீங்க படிச்சு காட்டுங்க. ஓ கடவுளே, எழுதிப்பான் தெரியல. இதெல்லாம் பிளாங்கா இருக்கு பவித்ரா. அது மாதிரிதான் என் மனசு ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. அப்ப நீ அங்க போய் நாடகம் எழுதவே இல்லையா? எழுதுறதுக்கு தான் போனேன். ஆனா நான் எழுதுற மாதிரி எந்த விஷயமும் கிடைக்கல. ஏய், எழுதுறதுக்கு விஷயம் இல்லங்கிறது இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லு. இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவனால எழுத முடியலனா இங்க இருந்து போ சொல்லு கோபால். இங்க எழுதுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, உன்ன சொல்லல. அது இதுன்னு பேசி என்ன ஏன் குழப்பறீங்க? அடுத்து என்ன செய்யலாம் நம்ம யோசிக்கணும். ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு. ரிகர்சல் பண்ணணும், நோட்டீஸ் அடிக்கணும், மியூசிக் கம்போஸ் பண்ணணும், போர்டு அடிக்கணும். எல்லாருக்கும் இதுல நடிக்கணும்னு ஆசை இருக்கும்ல? அப்படிதான் இந்த சீசன்ல நாடகம் நடக்காது. நான் ஒரு கதை வச்சிருக்கேன். முதலையே விழுங்கி இங்க பாரு பவித்ரா, ஒரு வாரத்துல நம்ம கேம்ப் வச்சுக்கலாம். ஆனா 7வது நாள் அன்னைக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட நீ கொடுத்துடணும். ஆமா, அப்படிலாம் ஒரு ரூம்ல நானே நடிச்சுக்கிட்டு எழுதுறதுல எனக்கு செட் ஆகாது. கோபால், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. பிஜே காலத்துல ஸ்கிரிப்ட் இல்லாமயே நாங்க நாடகம் நடத்திருக்கோம். யார் அந்த பிஜே? யோ, என்னையா நீ? உனக்கு அது கூட தெரியாதா? பிஜே கொரியன். ஓ, டேய் பாயம் உடறா. டேய், அவர் என்னோட நாடக குருடா, என்னோட தெய்வம்டா. பிஜே ஆண்டனி, என்னோட பிஜே. கோபால், இவனை ஒரு நாளே நாலு டயலாகாவது எழுதிட்டு போ சொல்லு. பாக்கிய நானே டெவலப் பண்ணிக்கிறேன். என்ன நடந்தாலும் விட போறதில்ல. முதல்ல உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாம இவனை கூட்டிக்கிட்டு அமைதியா இருக்கிற ஒரு இடத்துக்கு போலாம்.
எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நாம இங்க வரலாம். ஆமா அது கரெக்ட். நீங்க சொல்றது சரிதான். நீங்க சொல்றது எப்படி சரியா வரும்? சரியா வரும். மச்சான் எழுத வைக்கிறது ஏன் பொறுப்பு? நாங்கெல்லாம் அவருக்கு காவல் இருந்துக்கிறோம். மச்சான் நீங்க வாங்க, நாம கிளம்பலாம். கோபாலண்ணா நீ ஒண்ணு சொல்லாத, நாம அங்க போணும். ஆஹா, இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. வாங்க. எப்படி பாருங்க இந்த இடம் நல்லா இருக்கு. இது ஒரு படம் பாருங்க. இங்க கொஞ்சம் பிடிக்கலையா சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வேலை. அதனாலதான் அவங்கள பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. என்னோட அடுத்த கதை என்னன்னா, ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு நடுவுல நடக்கிற கதை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பாசம். இதுக்கு பேர் தான் மன்னிச்சுக்கங்க. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அங்க போய் ரிகர்சல் தொடங்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் செய்யற களியில கொத்தமல்லி துவையல வச்சு சாப்பிட்டீங்கன்னா கதை தானா வரும். நீங்க பெட்டி எடுத்து வாங்க. வாங்க வாங்க, இது ஒரு பெரிய விஷயம். நீ இப்பப்பா அற்புதமா இருக்கு, ரொம்ப சூப்பரான ஏரியா. டேய் பவித்ரா, அங்க இருந்த பிரச்சனை இங்க உனக்கு வராதுரா. நீ இங்க கதை நல்லா எழுதலாம். ஹெல்ப்புக்கு அவனும் கூட இருப்பான். நானும் தான். ஏதாவது அவசியம் இருந்தா மட்டும் என்ன கூப்பிட்டா போதும். அண்ணே நாங்க கிளம்புறோம். அண்ணே வாங்க. அப்ப நான் இங்க இருக்க வேண்டாமா? எதுக்கு? இல்ல, பையன் எழுதிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதாவது தடங்கள் வந்தா அதை கிளியர் பண்றதுக்கு நான் இருக்கணும். இல்ல, அதான் இருக்கல. நீங்க அவங்க கூட போங்க. இது எங்க பிரச்சனை? கதையோட கருவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமே. மொத்தம் 18 கதாபாத்திரங்கள். ஒரு வக்கீலு, ஒரு மீன்காரன், ஒரு பால்காரன். இது ஒண்ணு சினிமா இல்ல, சின்ன பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு நாடகம். அப்படின்னா பால்காரனுக்கு பதிலா இருப்புக்காரன் வேணும். பட்ஜெட்டை இன்னும் குறைக்கணும்னா மீன்காரனை தூக்கிடலாம், தேவைப்பட்ட வக்கீல தூக்கிடலாம். மச்ச அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டு வரியா? இங்க இருக்கிற பேப்பரையோ பேனாவையோ தொட்டா கையில அப்படியே அறுத்துருவேன். ஜாக்கிரதை, தலைய நான் அரும்பேன். வாங்க வரேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா என்ன கூப்பிடு, மறக்காம. வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரி. அப்புறம் அந்த பாலத்துல சுகந்திய பாத்தேன்னா, இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு அந்த பாலம் பக்கம் வர வேண்டாம்னு சொல்லு. ரவுடிங்க தொந்தரவு அதிகம். நாங்க இருந்தா அவளுக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். பாவம், பேய்க்கு காவலு பிசாசா. வாட. ஐயோ, என்னோட பீஜே. வேற வழி இல்லாம நான் உங்ககிட்ட இருக்க வேண்டியதா இருக்கு. இருக்க நீ கதை எழுதுறதுக்கு யோசிக்கணும்ல. வேணும், தேவையான அளவுக்கு இதை வெட்டி சாப்பிட்டா போதும். அப்படியா? ஐயோ, இதுக்குள்ள ஒரு சிக்கன் பீஸ் கூட இல்ல. அக்கா, எனக்கு ஒரு தோசை போட தரீங்களா? எதுக்கு? இதுக்குள்ள மூழ்கி போய் ஒரு சிக்கன் பீஸ் கண்டுபிடிக்கதான். உங்களுக்கு வாய்க்கு ருசியா சோறாக்கி போட சொல்லி கோபால் கொண்டு வந்து விட்டுட்டு போகல. அந்த பையனுக்கு நாடகம் எடுக்க உதவி பண்ண. ஐயோ பவித்ரா, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நாங்க எப்படி நாடகத்துல நடிக்கிறது? இந்த சிக்கனோட மசாலா ருசியோ எவ்வளவு பிரமாதமா தெரியுமா? அம்மாவோட கைப்புப்போம். நாளைக்கு சாப்பாடு எறாவும் கறியும் தான். உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்படின்னா சரி. அதிகார வர்க்கத்தால நாம அடிமைப்பட்டு கிடக்குறோம். ஹலோ சச்சினா. வேணும் வேணும், 5 கிலோ மட்டன், அப்புறம் ஒரு 10 கிலோ ரேஷன் அரிசி. நான் கடைக்கே வரேன்.
வைக்காத வைக்காத. அந்த அன்பர்கிட்ட கடையில வேஸ்ட் போற எல்லா கறியும் கீழே கொட்டாம அப்படியே வைக்க சொல்லு, கொஞ்ச நாளைக்கு தேவைப்படும். சரி சரி. இந்த நடுராத்திரியில நாம உயிர் வாழணும்னா இந்த உயிர் கஞ்சி எதிர்பார்க்குது. எனக்கு கொஞ்சம் கஞ்சிய ஊத்துங்க. கஞ்சி! ஐயோ, ஏன் கட்டி கூப்பாடு போடுற? இந்த நீ கேட்ட கஞ்சி, இதுல குளிக்கிறியோ குடிக்கிறியோ என்ன வேணா பண்ணிக்க. இத பாரு, இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீ குடிக்கணும், இல்லைன்னா இந்த விலோமினா என்ன பண்ணுவான்னு தெரியாது. தேனு, ஐயோ, காஞ்ச விறக நல்லா வெட்டி கட்டி கொண்டு வந்தீங்கல்ல, இதுதான் நான் உங்களுக்காக செஞ்சது. இதா இவரு கொண்டு வந்தாருல்ல ஒரு எலிப்பெட்டி மாதிரி பாக்ஸ், அதை எல்லாத்தையும் உடச்சு அடுப்புல வச்சுட்டேன். இன்னொரு சொல்லு. அந்த எலிப்பெட்டியதான். பெட்டியை உடச்சு அடுப்புல போட்டீங்களா? ஆமா. ஹார்மோனிய பெட்டி போயிடுச்சு. இங்க பாரு, உன்னோட கதைக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் வந்திருக்கேன். நீ ஸ்டார்ட் பண்ணிக்க. நம்பர் ஒன் கிளாடியேட்டர், நம்பர் டூ டெர்மினேட்டர், நம்பர் த்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர், மொத்தம் ஆறு இருக்கு. அப்புறம் இதோட ஸ்பெஷலாக ஒன்று இருக்கு, கிரேஸ் புக் லேண்ட். இது எல்லாமே ஆஸ்கார் அவார்டு வாங்கினது எல்லாமே இங்கிலீஷில் இருக்கு. அதுக்கு என்ன பவித்ரா? இது நீ தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையை பற்றி எழுதாம நல்ல பலமுள்ள ஆட்களோட கதையை பற்றி நீ எழுது. இது எல்லாமே ரொம்ப நல்லா வரும். பாருங்க, இத எடுத்து போற வழியை பாருங்க. இத பாரு, எல்லா நாடகக்காரங்களும் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் காளிதாசும் பரதமுனியும் சீடிய பார்த்தா கதை எழுதுனாங்க. நம்ம காளிதாச பத்தியும் பரதமுனிய பத்தியும் பேசக்கூடாது, ஏன்னா அன்னைக்கு டிவி கண்டுபிடிக்கவே இல்லல்ல. பாவம், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருப்பாங்களோ தெரியும். இருந்து போங்க. அப்ப உனக்கு வேண்டவே வேண்டாமா? இத பாரு, தமிழ்நாட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இந்த சீடியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். விடிய விடிய காய்கறி வெட்டி கூச்சு வச்சுட்டல, இப்ப டயர்டா தூங்கிட்டு இருக்க. கோபால உனக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பாரு, காலையில இருந்து மூணு தடவை பண்ணிட்டாரு. நாடகம் எந்த நிலைமையில இருக்குன்னு கேக்குறாரு. கொஞ்சம் எழுந்து போய் என்னன்னு பாக்குறிய? தூத்துக்குடி தாசு. தூத்துக்குடி விட்டுட்டியே? தூத்துக்குடிதான். சரியான அடி. சூப்பர். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீ எழுதல. கோபாலுக்கு என்ன பதில நான் சொல்றதே? எழுதுறதுக்கு ஒரு மூடு வேண்டாம். இப்படி ரூமுக்குள்ள இருந்தா எப்படியா மூடு வரும்? மூடு வரணும்னா இதோ இந்த பக்கம் பாரு, பச்சை பசையில் இருக்கிற விவசாய நிலங்கள். அந்த பக்கம் பாரு, சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு சிறகடிச்சு பறக்கிற பறவை கூட்டங்கள். அப்புறம் அங்க பாரு, சலசலன்னு சிரிச்சுக்கிட்டே கொட்டுற அருவிகள். நீ சொல்ற பறவைகளும் அருவிகளும் எனக்கு பிடிக்காதியா? இங்க பாருங்க, இதெல்லாம் உங்க கூட இருக்க முட்டாள் கிட்ட போய் சொல்லுங்க, நம்புவானுங்க. ஆனா இங்க இருக்கிற உண்மையான வாழ்க்கை என்ன அத முதல்ல கண்டுபிடிங்க. நீங்க பூமழத்தை சாப்பிட்டுருக்கீங்களா? பத்திரிக்கையாவது படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சதே இல்ல. பத்திரிகையில வர செய்தியை படிக்கிற அளவுக்கு ஏது நேரம்? கஷ்டம். இப்படி ஒரு ஆளை வச்சுட்டு என்ன பண்றது ஈஸ்வரா? எங்க அக்கா வேற என்ன உன் மாமன கலாய்க்கிறியா? நானும் தேவையான புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். நமக்கு புக்ஸ் எப்பவுமே விரோதி இல்ல. அப்படியா? ரெட்டவால் குருவி, இரும்பு குதிரைகள், சுஜாதாவோட கதைகள், ராஜேஷ்குமார் நாவல். உங்களுக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவார்டு கமிட்டியில நீங்களும் ஒரு நாமினி. தேங்க்யூ தேங்க்யூ. கடவுளே, நான் சொன்னது பஷீரோட கதைகள்ல இருக்க மாதிரி கூட்டி கொடுக்குறவங்க, வேசிங்க, கள்ள தொடர்பு பண்றவங்க, திருடுறவங்க, போக்குறீங்க, அப்படி சாதாரண ஆளுங்களா வச்சு அவங்க ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் பஷீர் கதைகளோட ராஜாவா இருக்காரு. உங்களுக்கு அது ஒரு பெரிய கதையே இருக்கு. சொல்லுங்கம்மா. அப்படின்னா வீட்டுக்காரன் குழந்தைங்களும்? என்ன கால வரலான்னு பாக்குறியா? என்னோட வாழ்க்கை வரலாற கேட்டு அத வச்சு நீ கதை எழுதலாம்னு பாக்குறேன். ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. எங்க போயிருந்தீங்க? இந்த தூத்துக்குடி சொல்றத மட்டும் தான் செய்வேன். கொஞ்சம் வெளியே வரியா? வெளியே வாயா. இது நீ சாதாரணமா பார்க்கக்கூடிய காட்சி இல்ல. கண்ண மூடிக்க, கண்ண மூடிக்க. முதல்ல விஷயம் என்ன சொல்லுங்க? ஐயா சுகுணா, இங்க இருக்கிற பேப்பர் பத்தாது. ஒரு 2 கிலோ பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ உன்னோட கண்ணை நல்லா திறந்து பாரு. என்ன முக லட்சணம்? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் சுவை இல்லை. இவ பாஞ்சாலம் குறிச்சு பாஞ்சாலி.
ஐஸ்வர்யா ராய் மாதிரி இவளை பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாது மச்சான். என்ன வயசுன்னு கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சவுத்துல இல்லனா நார்த்ல இருப்பேன், நார்த்ல இல்லனா பார்க்க வேண்டியதே இல்ல. இது இவன் தான் இந்த ஊர்லயே பெரிய திருட. எல்லாரும் இவனை பார்த்து பயப்படுவாங்க. ரவுடி ரத்னம். என்னுடைய வேலை என்னன்னா சின்ன சின்ன பொருளா திருடுவேன், பெரிய திருடராகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இவன் இன்னொரு ஹீரோ. இந்த ஊர்லயே இவன் தான் மிகப்பெரிய தாதா. போயிட்டீங்க. என்னது 9 மணிக்கே முடிஞ்சும் பார் மாதிரி இருக்கே. இங்க ஒருத்தருமே இல்லையா, எல்லாரும் போயிட்டாங்களா என்ன? இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போது என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு. என்ன அடி அடிக்கிறாங்க? அந்த நாதாரங்கிட்ட என்ன அடி வாங்கின? அந்த கிழபோல்ட காலை வச்சு என்ன மிதி மிதிச்சா வழி உயிர் போகுதே. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும். எழுத ஆரம்பிச்சிட்டியா? அப்படின்னா பார்த்து ட்ரீட்மெண்ட் ஓகேயா? நான் இந்த தியாகம் பண்ணது மச்சானுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான். நல்லா எழுது, நல்ல மூடுல எழுது. உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன். ஏதாவது தேவைப்பட்டா மாமாவை கூப்பிடு. உடம்பு பூரா தைல தடவிக்க போறேன். அன்னிய சுடுதண்ணி வைக்க சொல்றேன். ஆமா. பிரியமான கோபாலனாவிற்கா, இந்த இடத்துல இருந்து என்னால நாடக கதை எழுத முடியுமோ தெரியல. குரு என்கிட்ட சொன்ன மாதிரி மனசுல ஏதோ ஒரு வழி. நான் நினைக்கிற எழுத்துக்கள் எல்லாம் வர்றதுக்கு கஷ்டப்படுது. இந்த வேலைக்கு இப்போ நான் சரியா இருக்க மாட்டேன். நான் என்னோட குருவோட இடத்துக்கு திரும்பி போறேன். இப்படிக்கு அன்புடன் உங்களின் தம்பி பவித்ரா. உலகம் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரிஜினல் ஷேக்ஸ்பியர் பக்கத்து ரூம்ல நாடகம் எழுதுறதுக்கு படாத பாடு படுற டூப்ளிகேட் ஷேக்ஸ்பியர கொஞ்சம் காப்பாத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சமயபுரத்தாலே நெல்லே, முதல்ல நான் உங்ககிட்ட மரியாதையா தான் சொன்னேன். என்ன லவ் பண்ண சொல்லி கோமலா,
இனிமே நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே என் லைஃப்ல நான் உன்னை பார்க்கவே மாட்டேன்டி, பார்க்கவே மாட்டேன்டி. நான் எந்த நம்பிக்கையில இப்ப கூட படுத்து தூங்கினேன்னு தெரியல. தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போகாம என்கிட்ட வா கோமளம். என்ன கோமளாவோட கோளர் அடிச்சு. பவித்ரா நீ எழுதிக்கிட்டு இருக்கியா? எங்க போனா? பிரகாஷ் கனவில் ஒரு பெண் தேவதை. மந்திரவாதி கதையா இருக்குமோ? மோதி, சுகுணா, எல்லாரும் வாங்க, நாடகத்துக்கு கதை ரெடி. அண்ணே இங்க வாங்க. மச்சான் நல்ல பேர் வச்சிருக்கான். பிரகாஷ் கனவில் ஒரு பெண் தேவதை. இந்த தூத்துக்குடி துளசிதாஸ்க்கு படிக்கவே தரலாம். இது பிரகாஷ் கனவில் பெண் தேவதை அல்ல, பிரகாசம் கனவில் வரும் தேவதை. நீ பிரகாஷ் கனவுல வர்ற ஜோதியா இருந்தாலும் சரி, பிரகாசத்தை தேடி வர்ற ஜோதியா இருந்தாலும் சரி, பிரகாசமா நான் நடிக்க போறேன், ஜோதியா கோமளம் நடிக்க போறேன். இவர் என்ன எழுதிருக்காரு எனக்கு தோணுதுன்னா, இது பிரகாசம் கனவுல வர்ற தேவதை. இந்த டைட்டில் ரொம்ப நல்ல டைட்டில் தான். இது நல்ல பேர் தானே? உண்மைதான் சொல்றேன். யாருக்கு போன் பண்றாங்க? நல்லா இருக்கு, டைட்டில் நல்லா இருக்கு. இனிமே அவன் உடனே நாடகத்தை எழுதி முடிச்சிருவான். எனக்கு அதை நம்பிக்கை இருக்கு. உடனே எல்லா ப்ரோக்ராம் ஏஜென்சிக்கும் இந்த டைட்டில நான் சொல்ல போறேன். பவித்ரன் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓ ஆ நீதான இந்த கிராமத்தோட பால்காரி. நாளையில இருந்து ஒரு சொம்பு பாலு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து குடுக்கறேன். முதல்ல அட்வான்ஸ் குடுக்கணும். அதெல்லாம் முடியாது. என்னோட ஊர்ல ஒரு பால் கறி அம்மா இருந்தாங்க. அவங்க கேக்குறாங்களே நானும் அட்வான்ஸ் குடுக்க. அவங்க கொடுத்தது எல்லாமே வெறும் தண்ணி கலந்த பால் தான். அதனால ஃபர்ஸ்ட் மில்க்கு அப்புறம் துட்டு. இது உங்க ஊர் பாட்டி கொடுத்த தண்ணி கலந்த பால் இல்ல. இஷ்டம் இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு வாடகைக்கு குடியிருக்க வந்தவங்க நாளைக்கு காசு கொடுக்காம போயிட்டீங்கன்னா அழுது வடிகிற பசுக்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த வாடகைக்கார பைத்தியக்காரன் நம்மள ஏமாத்திட்டான்னு சொல்ல முடியுமா? அதனால முதல்ல காசு அப்புறம் பாலு. இந்தா அட்வான்ஸ் 15 ரூபாய். அதுவும் சரிதான். நேரம் கிடைக்கும் போது பசுக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இந்த 15 ரூபாய் அதுங்க கையில கொடுத்துருங்க. அதுங்க ஏதாவது ஒரு கடைக்கு போய் பொட்டும் கடலையும் வாங்கி தினக்கிட்டோம். எனக்கு பாக்கம போன எப்படி? ஒரு நிமிஷம் நில்லு மாதிரி குழந்தை. ஐயோ, அக்கா பேரு மறி குழந்தோன்னு இல்ல, அவங்க பேரு அல்லி. நீ நடந்து வரியா இல்லையா? அப்ப அட்வான்ஸ் வேண்டாமா? இந்த 500 ரூபாய் அட்வான்ஸ். பாருங்கள் ஆளு கேடிதான். கண்ணுல காச பார்த்த உடனே கரவ புசு புள்ளு கட்ட பார்த்த மாதிரி வேகமா வராளே. என்ன என்ன சொன்னீங்க? இல்ல, நீங்க பசங்களுக்கு போய் புண்ணாக்கு வாங்கி கொடுக்கணும்ல, அதான் இதோட வாங்கி கொடுங்க.
இங்க பாரு அள்ளி, ஒரு 100 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? பாரு இங்க பாரு அள்ளி, உன் வீடுக்கு இப்படி நேரா போணுமா? சாருக்கு இப்ப என்ன தெரியணும், பால் தானே, வீடு இல்லையே. காலங்காத்தால பால் ஒண்ணு தேடி வந்துரும். வீட்டையும் அட்ரஸையும் கேக்குற மூஞ்சிய பாரு, ரொம்ப திமிர் பிடிச்சவதான். எதுக்கு அவங்க வீடு பத்தி கேட்டீங்க? சாதகம் பண்றதுக்கா? சாதகமா? ஆமா சாதகம். ஏன் தெரியாதா, இந்த ஊர்ல இருக்க பல பேருக்கு காலங்காத்தால எங்க வீட்டுக்கு வந்துதான் சாதகம் செய்வாங்க. சரு, நீ வரியா இல்லையா? வரங்கா. சாதகம் அப்படின்னா சங்கீதம் தானே? சங்கீதம் என்றால் சங்கீதம். குங்குமம் என்ன எப்படி வருது? சங்கீதமும் சந்தனமும் ஒன்னா சேராத, சங்கீதத்துக்கு மாமோட ஜிப்பா தான் கரெக்ட். செத்து போலச்சவண்டா, யமுனை பார்த்து சிரிச்சவண்டா, வாங்குற பணத்தை திரும்ப தர மாட்டேங்கிற, நீ எல்லாம் மனுஷனா? பிரச்சனைய சொல்ல நீ என்ன பண்ணுவ? என்ன கேக்குற? முதலாளிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தெருவுல போறவங்களெல்லாம் வாடகை கூப்பிட்டு வந்திருக்காரு. நீ யாரு? இன்னைக்கு திட்டினதெல்லாம் போதும், பாக்கிய நாளைக்கு வச்சுக்கலாம். முடியல, இந்த படிய தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சா கூட குடும்பத்தோட தற்கொலை பண்ணி பண்ணா நாங்க. அந்த படிக்கு அந்த பக்கம் நின்னு உனக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படி எல்லாம் திட்டி தீத்திக்கா. குட் மார்னிங் அல்லி. என்ன, எதுக்காக இங்க வந்தீங்க? பால் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். அந்த பால் நான் குடிக்கல. அப்புறம் முதல்ல பசுவோட பால் எதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதோட கண்ணுக்குட்டி சாப்பிடுறது என்னன்னு நான் பாக்கணும். பேசிக்கவே நான் இப்படிதான். கண்ணுக்குட்டி, இது அவன் பையனா? ஐயோ, இது பையன் இல்ல, பொண்ணு. பொண்ணா? குரு தெல்ல குட்டி, இங்க வா. எவ்ளோ பெரிய வாய், நீ குடிக்கிற பால நானும் குடிக்கட்டுமா? என்ன நாட்டுப்புற பாட்டு பாடுறதுக்காக தூத்துக்குடியில துளசி மாமா பாண்டி மாமா கொடுத்து வச்சிருப்பாங்க. என் மாமா என்ன பதில் சொல்றது? எவ்வளவு பெரிய விண்டோ பாருங்க. உடம்பு சரியில்லை, ஊர்க்காரங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்ததுனால இப்படி ஆயிட்டாங்க. அம்மா ஒரு ஆளை வெட்டுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க, திறந்து விடவா? கிளம்புறேன். புள்ளு தானே தின்னணும், இதையாவது சட்டை எங்களுக்கு தின்னு, இதையாவது நான் கொண்டு போறேன். இல்ல அப்புறம் என் காசு எப்போ தருவீங்க?
உங்களோட காசா? அட அது சரி, அப்ப என் காசு என்ன உத்தரவாதம்? நான் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனோம், சொல்லுங்க எப்ப குடுப்பீங்க? சரி, உங்களோட நம்பர் என்ன? 9447020003. நான் அதை கேட்கல, உங்க பாஸ்புக்கோட நம்பர். ஐயோ, அது 9210. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆமா, எனக்கு நீ எவ்வளவு பணம் கொடுக்கணும் உனக்கு தெரியுமா? மேக்ஸிமம் 16,000 ரூபாய். அதை விட அதிகமான ஃபண்டை யானை நடத்தவே இல்லை. அண்ணன் ஊரு விட்டு போயிட்டா நீங்க கவலைப்படாதீங்க, காசை ரெடி பண்ணிட்டு அவர் இங்க வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனந்தபுர கிராமத்தில்னா கிராமம் முழுவதும் நிலாத்தர வெளிச்சத்தை போல சித்திரை நிலவு மாதிரி ஒரு பெண். ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை வந்த காரணத்துக்காக அவ ஆசைப்பட்ட கனவுகளுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்து தன்னோட குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய நிர்பந்தத்தால ஒரு பொண்ணு அழகா தெரிகிறா. அவளோட போராட்ட கதை தான் இந்த நாடகம். சீட்டு நடத்தி ஊருக்காரங்களை ஏமாத்திட்டு போன அவளோட கூட பிறந்த சகோதரன் ஆனந்த். வாழ்க்கையை வாழாம தேவையில்லாத பேசுற வார்த்தைகளுக்கு முன்னாடி எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஒரு அப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கவிதையோட கற்பனை உலகத்துல இருந்து மீண்டு வந்த சராசரி இளைஞன் தான் நம்ம கதாநாயகன். எல்லா கதையிலும் ஒரு கதாநாயகன் போலவே கடனெல்லாம் மீண்டும் அடைக்க அவங்க அண்ணன் திரும்பி வருவான்னு அவ கனவு கண்டுகிட்டு இருக்கான். அவ கண்ட கனவு நடக்குமா இல்ல அந்த கண்ட கனவு எல்லாம் வேஸ்டா போயிடுமான்றதுதான் இந்த நாடகம் சொல்ல போற பிரதான கதையே. ஓரளவு நல்லதா இருக்கு, ஆனாலும் பிஜே மாதிரி உன்னால எழுத முடியல. நீ ஒண்ணு பண்ணு, அந்த அப்பாவோட கரெக்டர கொஞ்சம் டெவலப் பண்ணு, மீதியை நான் ஸ்டேஜ்ல பாத்துக்கறேன். கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா பாவாட ஜாக்கெட் போட்டு நான் நடிக்கிறத பார்த்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆசைதான் உனக்கு, ஆனா அது இந்த காலத்துல நடக்காது. சிவன் பூஜையில கரடியா, நான் தான் இந்த நாடகத்தோடைய ப்ரொடியூசர். யாருக்கு என்ன விஷம் குடுக்கறதுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு தேவைப்படுச்சுன்னா சினிமா நடிகைகளே நான் நடிக்க வைப்பேன். இந்த கோயம்புத்தூர் கோபாலன் 150 ரூபாய்க்கு ஐஸ்வர்யா வருவாங்க. தவளைக்கு கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு மூஞ்சி. இந்த நாடகத்தை பத்தி என் மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கருத்து தோணுது, அந்த கருத்தை சொல்லுமா? நான் உன்னை அடிச்சு துரத்தணும்னு தான் என் மனசு சொல்லுது. நாடகம் நல்லா இருக்கு. டேய் பவித்ரா, கதை நல்லா இருக்கு, உனக்கு தெரியும்ல டைம் நெருங்கிட்டே இருக்கு, அதனால இந்த கோபாலகிருஷ்ணன் அடுத்த 15ஆம் தேதி இங்க வருவான். அப்ப நீ ஃபுல் ஸ்கிரிப்ட சந்தோஷமா என் கையில குடுக்கணும், புரிஞ்சுதா? அப்ப நாங்க கிளம்புறோம். இல்லங்க, ஒரு பேச்சுக்காக கூட நீங்க என்கிட்ட அபிப்பிராயம் கேட்கல. இருந்தாலும் என் அபிப்பிராயம் என்னன்னு சொல்றேன், இந்த நாடகத்துல கதாபாத்திரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பால்கார பொண்ணு பாடிக்கிட்டே வரும்போது ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணா அம்மல்ல சைக்கிள். இனிமே இந்த மாதிரி பாடல உன் நாக்க அடிச்சிரலாம். இனிமே பாட மாட்டேன், சொல்றத கேளுங்க. வாங்க, ஆளும் மண்டையும் பாட்டு பாடுறாங்க. பாட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடி போயிடுவேன் பயந்துட்டு இருக்கீங்களா? நேரத்தை பார்த்து பயந்து ஓடினால் தான் நீ, இனிமே நான் தான் உன பயமுத்த போறேன் பாரு. இப்போ எங்க வீட்டுல இருக்கிற பசுக்களுக்கு புல்லு வைக்கல் ஒண்ணு வேண்டாம், நல்ல ஜிப்பா இருந்தா போதும். ஜிப்பா இருந்தா இப்பெல்லாம் அது கத்துதே.
அது சரி, ஒரு பசு எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? 7-7.5 லிட்டர் வரைக்கும். வீட்ல ரெண்டு பசு இருக்குல்ல? அப்போ நீங்க கண்ணு வைக்க தான் இங்க வந்தீங்களா? இல்ல, ரெண்டு பசு கறந்தா கூட மேக்ஸிமம் ஒரு 15 லிட்டர் கறக்குமா? அப்புறம் எப்படி நீங்க 7.5 லிட்டர் ஊத்துறீங்க? பாருங்க, வேண்டாம், என்ன டென்ஷன் ஆக்காதீங்க. ஐயோ, நான் சும்மா தாங்க கேட்டேன். ஆமா, நீங்க இங்க எதுக்கு வந்து தங்கி இருக்கீங்க? நான் ஒரு எழுத்தாளன். எழுத்தாளனா? ஜாதகம் எழுதுறேன், ஜோசியக்காரன். நிகழ்காலத்தையும் சொல்லுவேன், எதிர்காலத்தையும் சொல்லுவேன். நீங்க வருமுனா உங்க எதிர்காலத்தையும் சொல்லுவேன். உங்களை பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு. ஐயோ, உங்க பேச்சு கேட்டு நின்றுட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அப்புறம் நான் தனியா தான் போகணும். ஐயோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, காலேஜ்ல உங்க டீச்சர் பாடம் நடத்தும் போது என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு ஜோசியக்காரனா? காலேஜ்லயா? நானா? நீ தானே காலேஜ்ல படிக்கிறேன்னு சொன்ன. அத நான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன். அண்ணன் ஊரை விட்டு போனதுமே நான் என் படிப்பை நிறுத்திட்டேன். இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆஹா, எந்த கம்பெனில? கம்பெனில இல்ல, ஒரு டாக்டரோட வீட்ல. ஆஹா, அப்ப நர்ஸா? இல்ல, அங்க கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அலே, இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிச்சனை வந்து பாரு. டாக்டருக்கு டீ குடுக்க நேரம் ஆச்சு. சம்பளம் கைக்கு வந்துருச்சா? அப்ப நீ கிளம்பு. எனக்கு ஒரு 250 ரூபாய் தேவைப்படுது. நேத்தான சேலரி வாங்கின. அந்த பணத்தை மளிகை கடைக்கு திருப்பி கொடுத்துட்டேன் சார். இப்ப எதுக்கு இந்த பணம்? நாளைக்கு சாருவோட பர்த்டே சார். இந்தா, நீ வாங்கின பணம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? ஞாபகம் வச்சிருக்கேன் சார். போனால் போகட்டும், போடா, இந்த பூமியில் நிலையாய். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரியுது? எனக்கு தெரியும்பா, நாடகக்காரங்க எல்லாருமே இப்படிதான். எங்க? பால் வாங்குற, பாட்டில குடுக்கற, இத யாரும் பாக்கலன்னு நினைச்சியா? பாருங்க, நாடகக்காரன் மாதிரி அது இதுன்னு சொல்லி பொருளை கலப்பிட்டு இருக்காதிங்க. நான் இப்படி பிரம்மச்சரியா ஓடுறத பாத்துட்டு அம்மாவால பாக்க முடியல. நினைக்கிறேன், நினைச்சேன் இத பாத்துட்டு பயந்து ஓடுவேன்னு. ஆனா விஷயம் அது இல்லையே. ஏஞ்சோடி மஞ்சக்குருவி. கிஃப்ட் பொருள்? என்ன அது கிஃப்ட் பொருள்? ஐயோ கடவுளே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, காசுல கடன் வாங்கு சொல்லிட்டு கையில என்னது? எனக்காக இது வாங்கியிருந்தனா உன்னோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், யாரும் உங்க மனசு அறிஞ்சு எந்த பொருளையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. சோ அதை கையில கொடு. பெஸ்ட் கிஃப்ட் வாங்குற மூஞ்சிய பாரு. எனக்கு தெரியாது எனக்கு இல்லன்னு. அப்புறம் யாருக்கு அந்த கிஃப்ட்? பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். ஐயோ, இந்த தங்கச்சிக்கு நாளைக்கு அவளோட பர்த்டே. அப்புறம் சொல்ல வேணா, சொல்ல வேணா, எனக்கு தெரியும் நீ சொல்ல போறன்னு. நாளைக்கு காலையில முதல் வேலையா நான் குளிச்சு முடிச்சு கிளம்பி உன் வீட்டுக்கு நேரத்துக்கு வரணும், கரெக்டா? அதத்தானே நீ கிட்ட சொல்ல வர? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் எதுவும் இல்ல. இத பாக்கும் போது அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். பார்ட்டி செலிப்ரேஷன் எதுவும் இல்லாம ஒரு சின்ன பிறந்த நாள். அப்ப நான் காலையில நாயகியோட வீட்டுல இருக்கணும். Happy birthday to you. எங்க வெளிய இருக்கவங்க கேவலம் பேசுறதோ அலட்சியமா திட்டுறதோ அவளுக்கு பின்னாடி அதே வீட்டுல. கடவுளே, இனி வரப்போற நாள்லாம்
என் அள்ளிக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். நம்ம ஸ்ரீதரன் பொண்ணாது, இந்த 6 மாசத்துல ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டியம்மா. எல்லாம் ஊருக்காரங்க காசு தானே, சாப்பிடு சாப்பிடு. செல்லம், அப்படி போன என்ன அர்த்தம்? அவ்வளவு அவசரமா எங்கடி போற? உன்னோட அண்ணன் இந்த ஊர்ல உன்னை அடமானமா தான் வச்சுட்டு போயிருக்கான். நீ போட்டிருக்கிற இந்த சுடிதாரு, செயின், பேக் எல்லாமே எங்க காசு தாண்டி? அதனால என் செல்லுக்குட்டி, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. வட்டி பணம் எல்லாம் போட்டோம், இந்த அசல் இருக்குல்ல, அது நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம். போ, போய் வீட்டுல சொல்லு, ஓடி. விடுங்க, நான் வேலைக்கு போறோம். இனிமே நீ வேலைக்கே போக கூடாது. இனிமே உனக்கு என்ன வேலைன்னு இந்த மாமன் தான் முடிவு பண்ணுவான். போ, திரும்பி போடி. உன்னோட வாழ்க்கையில நீ எல்லா பிரச்சனையும் உதறி தள்ளிட்டு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். காரணம், உன் வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. கனத்தோட வேலைக்கு போற வழிய பாரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியவே தெரியாது. எனக்கு அவனை கண்டாலே பயம். எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லாருக்குமே அவனை கண்ட பயம்தான். சே, நான் அவன என்ன நினைச்சா, நீ ஒரு வீரமான பொண்ணுன்னு, சட்டை இல்லாம ஒருத்தன் புல்லட்ல வந்து மறிட்டான் அப்படின்னு கோழத்தனமா ஓடி போறத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. வீட்டுல என்ன பிரச்சனை வரட்டும், அத அங்க வச்சு பாத்துக்கலாம். ஏ, நீ முதல்ல வேலைக்கு போற வழிய பாரு. அது வந்து உன்னாலா வா, நானே கூட்டு போறேன். நீ போயிட்டே இரு, உன்னை எவனும் தடுக்க முன்னாடி இந்த வண்டுங்க என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். ஆ, வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க, உங்க காலை பிடிச்சிக்கிட்டு. ஏய், என்னடா வேலைக்கு போகறீங்க? யூருக்கு வண்டி எடுத்து தூக்கலாம். பாத்து, உடம்ப நோகாம வண்டி ஏத்திங்க. வந்து அடடா, பாட்ல வாக்கு வேணும். வேணமா? பாத்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாத்ரா, போடு, கூட்டி போங்கடா. அப்பா, முடியலையே, என்ன வெயிட்? எப்படியோ பயங்கரமா வந்து ஒரு வில்லனை பேசி கேசி சமாளிச்சாச்சு. கடவுளே, அடுத்து யார் வர போறாங்கன்னு தெரியல.
அம்மா கொஞ்சம் சீக்கிரமா இறங்க, மகாகவிக்கு கொஞ்சம் அவசரம், இறங்க. ஆகட்ட வேகமா, எவ்வளவு நேரம் போய் இறங்கிருக்கீங்க அம்மா? நீங்க போலாம், உள்ள போமா, உள்ள போமா, உள்ள போய் உட்காருமா? ஒரு கோடி நாளைக்கு தான் குளுக்கல். வாங்க 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 வாங்க. என்ன பத்தி நீ என்கிட்ட கேக்கும் போது அதை என் வாயில் நானே சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுல? அப்படின்னா? அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய இல்ல. நான் தான் சாச்சாத் ஜூனியர் ஓஎம்பி. இந்த ஓஎம்பி குரூப் அது யாரு? பாட்டுலாம் எழுதி வர அப்படி ஒரு ஆள் இருக்கார? ஆனா அது நான் இல்ல, நான் சங்ககிரி ஜோஸ். 20 ஆல்பங்களுக்கும் நாடகங்களுக்கும் தேவைப்படுற பாட்டை இந்த ஹீரோ பெண்ணை வச்சுதான் நான் எல்லாத்தையும் எழுதி முடிச்சேன். ஆச்சரியமா இருக்குல்ல? கருத்த பெண்ணே போ, வெள்ள பெண்ணே வா, என் ஜீவன் ராகமே, பிராணனே வா வா வா, எல்லாம் நீயே. பை த பை, இந்த ஜெயபாரதி ட்ரூப்போட நாடகம் இங்க பக்கத்துல எங்கயோ நடக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்க கதைக்கு தேவைப்படுற ஒரு 4 நல்ல வரிகளை அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அவங்க கம்பெனிக்கு எப்படி போகணும்னு நீங்க சொன்னீங்கன்னா? கம்பெனியா? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா புரியாதுல்ல. ஆனா அவங்க வீட்டுக்கு எப்படி போகணும்? இதோ இப்படியே போங்க, வந்துடும். உங்களுக்கு அவங்கள நல்லா தெரியுமா? இல்லையா? பின்ன அப்படின்னா இந்த சோடாவையும் அவங்க கணக்குல எடுத்துக்கோங்க. இந்த பழமும் சந்திப்போம். அது என்ன ஸ்கிரிப்ட் பவித்ரன்? இதுல எத்தனை பாட்டுக்கு ஸ்கோப் இருக்கு? இப்பதான் வாசிக்க தொடங்கிருக்கேன். ஆனா இந்த கதாபாத்திரத்துக்கு யாரும் சரிப்பட்டுதான் வரமாட்டாங்க. அவங்க சரிப்பட்டு வராங்க, வராம போறாங்க. இந்த நாடகத்துக்காக நீங்க ஒரு கதை எழுதிருப்பல்ல, அதையில கண்டிப்பா ஒரு லவ் வந்திருக்கும்ல? கரெக்ட். லவ் வந்த உடனே கண்டிப்பா ஒரு பாட்டும் தேவைப்படும். ஒரு நிமிஷம் என்ன பாரு, நல்ல முத்து முத்தான கருத்துக்களை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் என்னோட இந்த ஹீரோ பேனல் இருந்து எப்ப வேணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்து உள்ள வச்சிருக்கேன், வேணும்னா தரேன். நாடகத்துல லவ் வர்றதுக்கு எல்லாம் கம்மி தான். சரி, அந்த பொண்ணுக்கு லவ் பண்றதுக்கு எது டைம்? ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்படின்னா நீ அந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லையா? கரெக்ட். நீ ரெடியா இல்லன்னா நான் ரெடியா இருக்கேன். இவ மூழ்கிறது என்னமோ இன்னொரு ஊர்ல தான். நம்ம சொப்பன சுந்தரிய கூப்பிட்டு 5-6 கமாண்ட் இருக்கும், இல்லட்டா 4-5 லைக் மட்டும் இருக்கும். நல்ல பஞ்ச் டயலாக்கா இருக்கும். ஆமா, ஊர்க்காக நல்ல பஞ்ச் கொடுப்பாங்க. இந்த லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சில பேருக்கு சாப்பாடோட ரசம் ஊத்தி சாப்பிடுறது ஒரு லவ். ஒரு நிமிஷம், போற நிலைமையில கூட இதயத்தை திறந்து வச்சு காதலிச்சோம்னா நல்ல கவிஞர்கள் கூட காதல் முன்னாடி தோத்து போயிருவாங்க. இந்த லவ் இல்லாத மனிதனோட வாழ்க்கை ஒரு சூனியமா. எங்க போனாங்க? லவ்னா என்ன தெரியாத பசங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. கதாநாயகிக்கு பிரச்சனை தான் இருந்துட்டு போட்டோம், அவ லவ் பண்றதுனால என்ன பிரச்சனை எழுப்புது? அப்படின்னா அவ அவனோட லவரை நினைச்சு வானத்துல தெரியற அந்த நிலாவை பார்த்து ஒன்னு ரெண்டு பாட்டு பாடிட்டு போறா, நல்லா தானே இருக்கும். பவித்ரன், காதல் இருந்தாதான் கதையில ஒரு ட்விஸ்டே வரும். ஆமா, அவனுக்கு லவ்னு எழுத கூட வராதே. அதுதானே இந்த ஜூனியர் ஓஎம்பியோட பாட்டுக்கள். காதலிச்சவருக்கும் காதலிக்காதவங்களுக்கும், காதல் பண்ணலாம்னு தோன்றவங்களுக்கும், காதலிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் காதலிக்காதவங்களுக்கும் நல்ல தரமான பாட்டுக்கள் இதோ இந்த அழகான பையில தான் இருக்கு. இதை எடுத்துறேன், படி. கூடிய சீக்கிரமே நாயகிய லவ் பண்ண வை, இல்லனா பாவம் அவன் செத்தே போயிடுவான். நான் தான் வயித்து பொழப்ப நண்பா, பார்த்து ஹெல்ப் பண்ணு. லவ் வைடா பிளீஸ். உன்னை பார்த்த நாள்ல இருந்தே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அத எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, என்னால சொல்லாம இருக்க முடியல. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க சார். அது வள்ளிய வந்து ஒரு ஆளு சின்சியரா லவ் பண்றாரு. என்னையா? அப்படின்னா அவன் கிட்ட இருந்து வேற ஏதோ எதிர்பார்க்கறான். அப்படிலாம் இல்ல, சின்சியரா உன்னை ஒருத்த லவ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கே தெரியாம இந்த ஊர்லயா? சரி, அப்படி நான் கேக்குறேன், யார் இந்த பாக்கியவான்? அது வந்து இப்ப இவன் இங்கதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரு? டாக்டரா? டாக்டரா?
ஆமா டாக்டர் டாக்டர் தான். நான் இந்த டாக்டர் தான் உன லவ் பண்றாரு. நீ இந்த சினிமால பாக்குறதுல டாக்டர் ஒரு பொண்ணை பாப்பாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் அந்த பாடமும் முடிஞ்சிரும், கடைசியில சர்வம் மங்களம் சுபம். யதார்த்தத்துல அவன் புத்தகத்தை பார்க்கும் போத படிக்கிறதெல்லாம் உன் மனசத்தான். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு சந்தேகம் மறந்து நீ அவன் கிடைக்கல. அவனை தாண்டி போகும்போது திடீர்னு திரும்பி பாரு, அவன் பாவர முழக்க உன் மேலதான் இருக்கும். உண்மை இப்ப போனா நடந்து போயிடலாம், சாயந்தரம் போனா வண்டி பிடிச்சுதான் போகணும். எந்த இடத்துக்கு? கீழ் பக்கத்துக்கு தான். கடவுளே, கதை மட்டும் இவளுக்கு பிடிக்கலனா ஸ்ட்ரைட்டா கீழ் பக்கம் தான். நீ அவனை தாண்டி போகும்போது திடீர்னு திரும்பி பாரு, அவன் உன்னை மட்டும்தான் பார்ப்பான். சத்தியம் அலி, என்னாச்சு? காஃபியை கொண்டு வந்து கொடுத்துருக்க? ஐயோ சாரி, நான் டீ எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே போட என்ன அர்த்தம்? என்னாச்சு மார்னிங் சொன்ன விஷயம் எல்லாம்? என்ன விஷயம்? மந்திரி சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். அதான் அந்த டாக்டரோட பையன் விஷயம் என்னமாச்சு? நான் சொன்ன மாதிரி நடந்ததா? ஓ அதவா, ஆமாமா நான் பார்த்தேன். அவன் ஃபுல் டைம் புக் தான் படிச்சிட்டு இருந்தான். இவ்ளோ அழகான பொண்ண பூமியில பிறந்திருக்கான்ற நினைப்பு கூட அவனுக்கு சுத்தமா இல்ல. அப்படியே? ஆமா, ட்விஸ்ட் போச்சு. அப்ப அப்படி எல்லா பசங்களும் அப்படிதான் இருப்பாங்க. மனசுல என்னதான் லவ் பண்ணாலும் அந்த லவ் மனசை விட்டு வெளியே வராது. அதுக்கப்புறம் வேற ஒருத்த வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு வந்து கிளாஸ்ல பாயசத்தை வாங்கிட்டு அதே பாயசத்துல கொஞ்சம் விஷத்தை ஊதி குடிச்சு தற்கொலையும் பண்ணிப்பானுங்க. ஏனோ இந்த ஆண்கள் வர்க்கமே பாவப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஒண்ணு மட்டும் உண்மை, ஒரு காதல் தன்னை சுத்தி முத்தி நடக்கிறப்போ. நீங்க என்ன அடுத்து உங்க மனசு படிச்சிருக்கீங்களா? காதல் எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படின்னா எல்லாம் ஒண்ணு கூடி வரும்போது உனக்கு கண்டிப்பா காதல் வரும். அதான உண்மை? உண்மையை சொல்லு. நீ கல்யாண புரோக்கர் தானே? நீ ஏன் இப்படி தேவலாம பேசிட்டு இருக்க? ஓ, மனசுல காதலோட அறிகுறி மின்ன தொடங்கிடுச்சு. நான் சொல்றது கேள, இயற்கை காட்சி எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? மனசுல நீ வேற யாரையா ராத்திரில நடு சாமத்துல கட்டாய நீ எந்திரிப்ப, அந்த வானத்துல சிரிச்சிட்டு நிக்கிற சந்திரனை நீ உன் கண்ணால பாப்ப, அதான் உண்மை. அப்படி பார்த்தா நீ லவ் பண்ண தொடங்கிட்ட. இந்த மூணாம் ஜென்மன் சொல்றல, குத்து மதிப்பா எத்தனை மணிக்கு அது வரும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5-3 மணிக்கு வரும். இந்த திருடங்களா திருட போற டைம் தான் அது. சில பெண்களோட மனசும் அந்த டைம்ல திருட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பெஸ்ட் டைம் அந்த சமயத்துல நான் குறட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பேன். இந்த சூப்பர் ஸ்டார் நடிகர்களுக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். ஒருவேளை எனக்கு ஸ்கிரிப்ட் கிடைக்காதனால தான் நான் சூப்பர் ஸ்டார் ஆகாம இருக்கேன். எனக்கு ஏத்த ஸ்கிரிப்ட நான் ரெடி பண்ணி நான் தமிழ்நாடு நாடக சபால சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன். இவன் என்ன எழுதி வச்சிருக்கான்?
சீன் 3 கதாநாயகி வீடு. பயந்து போன அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போவதாக முடிவு பண்ணினான். கட்டில் படுத்திருந்த அம்மாவின் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு வெளியே கிளம்பினான். அண்ணன் வெளியில் போவதை பயந்த கண்களோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு அன்பு தங்கச்சி. என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான் இவன்? ஒரு ரசனையே இல்லாம ரொம்ப மோசமான ஸ்கிரிப்டா இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை வச்சு இந்த ஸ்டாருக்கு ஒண்ணுமே கிடைக்காது. இது எல்லாத்தையும் நான் அடிக்க போறேன். சீன் 3, அழகான வீடு. அப்புறம் நீ வீட்டை விட்டு எங்கேயும் ஓட வேண்டாம், பயப்படாதே, நான் இருக்கேன். இந்த வீட்டை விட்டு கண்ணீரோடு போக இருந்தாவன் அவனுக்கு மனைவியா வரப்போற கோமளவல்லிய மார்போடு கட்டி அணைச்சி தேம்பி தேம்பி அவன் அழுதா. ரொம்ப நல்லா இருக்கு. அவன் வீட்டை விட்டு வெளியே போறத கட்டில இருந்து அவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வெளியே போயிட்டான். அவன் தனியா வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரிஞ்சு போற காரணத்தினால அவன் ரெண்டு கைகளை விரிச்சு அப்படியே கோமலா பக்கத்துல கோமலம். என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது கோமலம். கோமலம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஸ்கிரிப்ட எழுதி முடிக்கிற வரைக்கும் நீ பார்க்க கூடாதுன்னு பல தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன், வையாங்காத. இந்த ஸ்கிரிப்ட் முழுக்க நான் திருத்தல, என்னோட கதாபாத்திரத்தை தனியா டெவலப் பண்றதுக்கு மட்டும். என்ன மிருகத்துல விளக்கத்துறன்னு நீ என்ன திருத்தி கழிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியுங்க. கூட எவ்வளவு பொம்பளை கேரக்டர் இருந்தா அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், அதனும் என்ன. நாளைக்கே பாடையில போற கிழவனோட வேஷமா இருந்தாலும் கோட்டும் ஷூட்டும் போட்டு இங்கிலீஷ் பேசணும். மௌன இதுல நீ வேற இடத்துல வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. இனிமே இந்த ஸ்கிரிப்ட்ல நீ கை வச்சுன்னு வச்சுக்கோ, அதை வெட்டிடுவேன், நொட்டுவேன். நீ வெட்டுற வரைக்கும் என் கை சும்மா இருக்குமா என்ன? தமிழ்நாடு நாடக அகாடமில நான் ஒரு பெரிய அவார்டு வாங்க காத்துக்கிட்டு இருக்கிற என்னோட இந்த கைகளையா நீ வெட்ட போற? முடியல. இந்த உன்னோட ஸ்கிரிப்ட நீயே வச்சுக்க, நானும் பாத்துறேன். எனக்கு தெரியுமே சீன் 3, அழகான வீடு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்றேன், நீ எழுத போற இந்த நாடகத்துல எனக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தேன்னு வச்சுக்க. என்னையா பண்ணுவேன்? ஒரு முக்கியமான கதாநாயகி வேணும். மூஞ்சி அடிச்சு கிழிச்சு நாரை தச்சு கிழிச்சு தூக்கி போட்டு விண்டா கையேடு. எப்பவுமே ஆளை பார்த்து கவனமா நடந்துக்க. அப்புறம் என்ன சத்தம் மச்சான், இங்க என்ன நடக்குது? முதல்ல இவனை இங்கிருந்து வெளியே அனுப்பினாதான் என்னால் உனக்கு ஸ்கிரிப்ட் எழுத முடியும். சாணி தைரியமா எழுது. அவன் பிரச்சனை ஏது தூத்துக்குடிக்கிட்ட விடு. அவனை சாத்துக்குடி மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு தூக்கி வீசிடுறேன். அப்படின்னு மாமா, நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதான் இருக்கும். இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அக்காவனை கட்டிருக்கேன்ல, அதனால இந்த தியாகத்தை நான் பார்த்து பண்றேன். தூத்துக்குடிக்கிட்டே உன் வேலையை காட்டியா? டேய் சுகுணா, நீ சூப்பர் ஸ்டார் ஆகணும்ல. உனக்கு மட்டும் இல்ல, உன் தாத்தாவோட தாத்தாவும் உன் பாட்டியோட பாட்டியும் விரட்டி அடிக்கிற வித்தை இந்த தூத்துக்குடி கிட்ட இருக்கு. உன்னை என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு, செத்தடா மவனை. வாடா. அவரோட விளையாட்டு இப்ப ஆரம்பிக்க போகுது. கடவுளே, இன்னைக்கு எப்படியாவது நிலாவை பார்த்தோம். எப்படியாவது பார்க்கவீங்க? இவ பார்த்தா மட்டும்தான் இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு போவோம். ரெண்டரை மணி. மச்சான் எங்க போயிட்டு இருக்கான்? எல்லா எழுத்தாளனுக்கும் வித்தியாசமான ஒண்ணு இருக்கு. ஆனா ஏன் மச்சான் அப்படி இல்லையே? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
ஃபாலோ பண்றேன். ஆமா, இந்த வீட்டில் தான் கதை ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, இங்கே தான் தொடங்க போகுதா? பாத்துருவோம். இவர் எதுக்கு இங்கே வராரு? அடி, நான் தான் வந்திருக்கேன். கதவை தர. நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? என்ன பண்றாங்க? வெளிய நிலா வந்துருச்சு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருத்தனையும் நான் விட மாட்டேன். எப்படி தூங்குற பாரு, கஷ்டம் கொடுத்து வைக்காத வாழ்க்கை. வந்த பெண்ணே, நீ என் பொன் கனவில் வந்த ஜாலம் தானே. நீ என்னும் பேசும் நேரம் கூறிடும் சாரலே, நீ என் மனதில் உள்ள ஸ்வரங்களின் ராகமே. முத்தெடுக்கும் போது என் மூச்சும் நீயே. இன்னும் பட்டோ என் இசையின் மட்டோ, நாம் உலகி உலகி ஒன்று சேவோம் சங்கம. கையில் விண்வெளி பால் பாத்திரம்.
வெண்ணிற காகிதத்தில் பொன்வரிகள் போல நீ என் காதலின் கவிதைகள் தானா. கதிரொளி கதிரவன் புலருகின்ற காலை நீ என் கை பிடிச்சு கொண்டு போய் விடுவாய். மயிலின் கண்ணோ இது சக்கரை பொண்ணோ கண்ணி காற்றோ இல்ல மல்லிக மட்டோ ஒன்று சேவோம் சங்கம கடலே. அக்கம் பக்கம் காற்றின் குயிலின் பூபாலம் மேகப்பெண்ணின் கையில் வனவில் பால் பாத்திரம். சொல்லக்கூடாது. இந்த வயசுல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படிதான் தோணும். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம அதை இதை பேசுறதுனால நானே இப்போ. நீ இப்போ அது வந்து நீங்க அடுத்த மாசம் கூட இங்கதானே இருப்பீங்க? இருந்தா அந்த மாசத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்கல்ல? எதுக்கு? புண்ணாக்கு தீந்து போச்சு, அதை வாங்கதான் நான் கேக்குறேன். பெண்ணு காதல புண்ணா கூட சிந்து கலக்காத பெண்ணு. எப்பா பவி பவித்ரன். ஹலோ, கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் பேசுற. பவித்ர நான் பேசுறது. கதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கோபாலனா? நீங்க தைரியமா இருக்கலாம். இன்னையில இருந்து 15வது நாள் நான் இந்த நாடகத்தோட ஸ்கிரிப்ட உங்ககிட்ட கொடுப்பேன். போதும், அது போதும். ஆக்க பொறுத்த எனக்கு ஆள பொறுக்க தெரியாதா என்ன? அப்புறம் பவித்ரா, வாயில வராத அளவுக்கு 4 டயலாக் அந்த வீரபாகு கிட்ட கொடுத்துரு, இல்லனா அவன் உன்னை கொன்னுடுவான். அவருக்கு வேற ஒரு நல்ல கரெக்டர் இருக்கு, சோ தைரியமா இருக்க சொல்லுங்க. அண்ணா இன்னொரு விஷயம் கோபாலண்ணா, எவ்வளவு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரிண்ணா, கதைக்கு நாயகியா ஒரு நல்ல பொண்ணு வேணும். அந்த பொண்ணுக்கு நல்ல நடிக்க தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட கதைய நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணா இருக்கணும். அந்த விஷயத்த என்கிட்ட விட்டுரு. சங்கம் தியேட்டர்ல சங்கீதா இருக்கா, பொன்னி தியேட்டர்ல பொன்னம்மா இருக்கா, அப்புறம் ஓம் ட்ரூப்ல நளினி இருக்கா. ஐயோ, இவங்க யாருமே வேண்டாண்ணா. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்க ஒரு முக லட்சணமா இருக்க ஒரு அழகான பொண்ண கோபாலனா பார்த்தா மட்டும்தான் இந்த நாடகத்தை நடத்த முடியும். கிடைச்சிட்டா கிடைச்சிட்டா. ஆனா வயசு கொஞ்சம் அதிகமா இருக்குமே. நம்ம கார்த்திக் கலாச்சேத்ரா கார்த்திகா இருக்கால, அவ உனக்கு ஓகேவா? ஐயோ கோபாலனா, உங்களுக்கு புரியலையா? நான் ஒண்ணு வீரபாவுக்கு ஜோடி தேடல. அந்த பழைய குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புது நல்ல பொண்ணா பாக்க பாருங்க. அப்புறம் நான் ஒரு புது கதாநாயக தேட போறேன். அப்புறம் நம்ம சாலவாக்கம் சரிதா இருக்கால, இப்ப அவ பாவாடை பிளவுஸும் போட்டுட்டு வந்தான்னா, அவ வயசு 16. ஆனா ஒண்ணு, வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கிற மாதிரி அவளுக்கு மேக்கப் போடணும். அதை பத்தி தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. அம்மா எனக்கு ஒரு டீமா. ஹலோ, சொல்லுங்க. இல்ல, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருப்பேன். கார்த்திகோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் பெங்களூருக்கு போவேன். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர் மேரியை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வச்சிடுறேன். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நம்ம கார்த்திக்கும் அல்லிக்கும் இடையில, இதை பாருங்க ராகவண்ணே, அந்த பொண்ணை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க. ஒருவேளை என் பையன் அந்த பொண்ணை தப்பாக பார்த்தாலும் அந்த பொண்ணு கண்டிப்பாக தப்பாக பார்க்க மாட்டான். காரணம் அது உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா? நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்.
பொண்ணு வந்துட்டாங்கல்ல, நம்ம நடக்க வேண்டிய மற்ற வேலைகளை பார்க்கலாம். பஞ்சாயத்து தலைவரா ஒண்ணும் இல்ல, இந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற அக்கறையினால சொல்றேன். திடுதிப்புன்னு ஜப்தின்னு சொன்னீங்கன்னா இந்த வயசான மனுஷன் எங்கிட்டு போவாரு? அதனால ஒரு நாலஞ்சு நாள் இவங்களுக்கு அவகாசம் கொடுத்தே தீரணும். பணம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒண்ணும் இல்லையே, மூணுல இருந்து 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஒருவேளை ஜப்தி பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களையும் உடம்பு சரியில்லாத அண்ணி ஐயன் கூட்டிக்கிட்டு ஸ்ரீதரன் எங்கிட்டு போவாரு? இவங்களுக்கு வந்த மாதிரி இந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாது. அப்புறம் வாடகைக்கு வீடு பாக்குற அளவுக்காவது டைம் கொடுக்கணும். இல்ல எந்த நாயங்கடா என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதே? அண்ணே, நான் தான் நீ தலைவர் மாறவன் வந்திருக்கேன். நான் தான் சொன்னல அண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க, ஆனா மாறவன் வந்திருக்கேன்னு சொன்னா மட்டும் போதும். மேனேஜர், நீங்க இனிமே என்ன சொன்னாலும் சரி, அதை அப்படியே நேரடியா சொல்லிடுங்க. வட்டியும் முதலும் சேர்த்து 3,53,014 ரூபாய் பேங்க். நாங்க 4 தடவை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியும் இது வரைக்கும் 1 ரூபாய் கூட கொண்டு வந்து கட்டல. ஹெட் ஆபீஸ்ல இருந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. லோன் கட்டாதவங்க எல்லாரும் வீட்டையும் ஜப்தி பண்ண சொல்லிருக்காங்க. சோ எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா தலைவர் சொன்னதுனால ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். இங்க பாருங்க, இந்த வீட்டை நீங்க ஒண்ணு ஏலத்துக்கு விட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க குடும்பத்துல ஏமாத்துறவங்க எல்லாம் யாரும் இல்ல. அப்படித்தானமா? சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ராஜா, இவர் சொன்னது போல புதனோட புதன 8, அடுத்த புதன்கிழமை சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா வியாழக்கிழமை காலையில இவங்க வந்துருவாங்க, அதுவும் போலீஸ் படையோட வருவாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சீதரனே, இந்த பாருமா, ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் கேட்டியா? அண்ணே, மாறவன் கிளம்புறேன், போயிட்டு வரம்மா. ஏய், ஒண்ணுதான், உனக்கு சந்தோஷம் வர மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? ப்ளீஸ், நான் எதை இப்ப கேக்குற மூட்ல இல்ல. ஆட, அதுக்குன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல போக முடியுமா? நான் உங்ககிட்ட இவ்வளவு அமைதியா நடந்துகிட்டு இருக்கும் போது பட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சு, அதை உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்துட்டேனே. சொல்லட்டுமா? நீங்க பாரு, இது வரைக்கும் உன்னை பத்தி உங்ககிட்ட சொன்னா எல்லாமே கரெக்டு தானே? இல்லை, உன்னை வச்சு நான் ஒரு மெகா ப்ரெடிக்ஷன் ஒன்று நடத்த போறேன். நீ விடுதலையாக போற, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீரப்போத, உன்னோட வாழ்க்கையில ஒரு ராஜகுமாரன் இல்ல ஒரு ராஜயோகம், அது ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது ஒரு ராஜயோகம் உன்னை தேடி வரப்போத. ஏய், இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், உண்மையு போயிட்டு இருக்கேன். கடன் எல்லாத்தையும் கட்டி கிராமத்து மக்களோட திட்டையும் வார்த்தையும் வாங்காம ஒரு நாளாவது இந்த ஊர்ல நடந்து போகணுங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசையே. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காதோன்னு எனக்கு தோணுதுங்க. அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு. நிறைய கடனை வாங்கிக்கிட்டு கிராமத்து மக்களோட திட்டையும் வாங்கிக்கிட்டு இப்படி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு போயிடுறோம். தேவையில்லாத நடக்காத ஆசையெல்லாம் சொல்லி நீங்க தயவு செஞ்சு என் பின்னாடி அலையாதீங்க. சார், அது எனக்கு பணம் தேவைப்படுதா சார்? அது வந்து எங்க வீட்டை எனக்கு
தெரியல சார், நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு. எனக்கு சொல்றதுக்கு வேற யாரும் இல்லாததுனாலதான். உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? சாகுற வரைக்கும் நான் இங்கேயே வேலை செஞ்சிடுறேன் சார். உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீ வாழ்க்கை முழுக்க என் வீட்டுல மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா உன் பிரச்சனை தீராது. உன் எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கான ஒரு வழிய நான் சொல்லட்டுமா? உனக்கு பெங்களூர்ல வேலை, நீ நல்ல யோசனை பண்ணி சொல்லு. யோசிக்கிறதுக்கு ஒன்னும் இல்ல சார், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்ம நாளைக்கே பெங்களூர் போகலாம். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சூழ்நிலையில நாய்க்கு எப்படி விடுதலை போயிருவா? இல்ல உங்க சஜஷன்லாம் ஒன்னும் கேட்கல, இருந்தாலும் தோன்றத உளருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க மண்டையில் தோன்றத சொல்லுங்க. நாயகிக்கு கதை பிரசங்கம் பண்ண தெரியுமா? ஒரு நிமிஷம் பயப்படாதீங்க. ஒருவேளை அது தெரிஞ்சிருந்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் சிபாரிசு பண்ணி கலை மாமணி பட்டம் வாங்கி கொடுத்துருவேன். 1986ல நான் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கேன் அடர்ந்த காட்டில் சீதை. அப்படி ஒரு கதையில வர நாயகிக்கு வாயால சொல்ல முடியாத ஒரு நோய் வந்தது. அந்த நோய் என்ன? மாமா, அந்த பொண்ணு கதை பிரசங்கம் தெரியாது. ஓ அப்படின்னா சாரி, ஐ அம் ஹோப்லெஸ், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, ஹீரோயின் வேலைக்கு போற வீட்டோட ஓனருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவளோட எல்லா கடனையும் அவ அடைச்சு அவ அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாராகிறா. சரியா சொன்ன. ஏய், அதெல்லாம் சரியாவாது. அப்படின்னா அவளை வேற யாராவது லவ் பண்றாங்களா? வேற யாரையும் லவ் பண்ணல. இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் சரி வராது. அவளை கல்யாணம் பண்ணிக்க தகுதிலாம் அவனே கிடையாது. தகுதி? அவளை கல்யாணம் பண்ணிக்க கலெக்டரா வருவான்? நான் ஏதோ என்னால முடிஞ்சதை சொல்ல வர அதை கேக்குறதுக்கு யாருமே தயாரா. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா. பெரிய ஐடியா சொல்ல போறாரு. சரி சொல்லு. நம்ம நாயகியோட அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் தான் சச்சிதானந்தம். அவரு ஒரு நாள் முதலாளியை பார்க்க வரும்போது எதாச்சியா அவளையும் பாக்குறாரு. நாயகியை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க அவரு மனசுல இருக்கிற அந்த உருவம் தான் இந்த நாயகி. அவரோட அந்த புது சினிமாவில இவரை கதாநாயகியா ஆக்குறாரு. சினிமா சூப்பர் ஹிட் ஆகுது, அதுல இருந்து எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகுறா. எப்படி இருக்கு என்னோட ஸ்கிரீன் ப்ளே? இது நல்லா இருக்கு, இத வெச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய மாக்கனா இருந்தாலும் அவ மடல இப்படி ஒரு ஐடியா வரும்ன்றத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கேன். ஆனா அது இந்த நாடகத்துல கரெக்ட் தான். சே, வருங்காலம் வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் நடுவுல ஒரு அருவி போல ஓடிக்கிட்டு இருக்குது அவ வாழ்க்கை. அவளுக்கு வாழ்க்கை ஒரு கஷ்டம் தான், அதனால மரணத்தை அவ ஏத்துக்கிட்டு இருப்பா போல. ஆமா, அவ செத்தாதான் விடுதலை பெறுவா. கஷ்டங்கள் நிறைஞ்ச அவளோட வாழ்க்கையில இருந்து மரணத்தோட படுக்கையில அவ விடுதலையாக போறா. நாயகி தற்கொலை பண்ணிக்க போறா. நாயகி தற்கொலை பண்ணிக்கிட்டா நாடகம் சூப்பரா இருக்கும். நாடகத்தை பாக்குறவங்க கண்ணல கண்ணீரை வரவழைக்கலாம். இந்த சீசன்ல ஜெயபாரதி தியேட்டர்ஸ் டாப்னு சொல்லல. நாயகி அப்படியே தூக்கி அணைச்சி என்னோட இரு கைகளால அப்படின்னா நான் கலக்க போறேன் நண்பா. நாயகி தற்கொலைக்கு ஏற்பாடு பண்ணு. பின்ன பால் ஓ நீ என்னமேங்க? அக்கா எங்க? அக்கா பெங்களூருக்கு போயிருக்காங்க. பெங்களூருக்கா? ஆமா, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லணும், வேற யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்க. இல்ல இது சரியில்லையே. என்ன சரியில்லை நீங்க சொல்றீங்க? அங்கிள், அக்காக்கு ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு, விடுதலை ஆக போறோம்னு அக்கா சொன்னாங்க. அந்த டாக்டர் அங்கிள் தான் வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, நான் போயிட்டு வரேன். பாப்பா கொஞ்சம் நில்லுமா. ஒரு வார்த்தை கூட சொல்லாம
இங்கிருந்து போயிட்டு எங்க வேணா போய் தொட. நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப, தூக்குங்க. உங்க புக்கு கொடுங்க. இல்ல இல்ல, புக்கு நம்பர் ஞாபகம் இருக்கா? அது நான் ஓ பணம் வாங்குறதுக்காக வந்திருக்கியா? என்ன மாதிரி ஆளுங்க இவங்க, ஏமாத்தலான்னு வந்திருக்கான் போல இருக்கு. சின்ன பையன் இல்ல? இந்தாங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். நான் விடுதலையாக போறேன். எல்லாரும் போங்க, நான் யாரையும் பார்க்க விரும்பல, எனக்கு யாருமே தேவல், எல்லாமே கைய விட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியக்காரன் ஆகிட்டு வரேன். ஆமா, இது பைத்தியக்காரத்தனம் தான். கேரக்டர் கைவிட்டு போகும்போது பிஜே காலத்துல கூட இப்படி எழுதுனது கிடையாது. ஆனா இப்போ இவனால இனிமே எழுத முடியாதுன்ன. அந்த கேரக்டருக்கு துபாயில வேலை கிடைச்சிருச்சு, அதனால துபாய் போயிட்டான்னு சொல்லி எழுது. ஏண்டா, ஒவ்வொரு தடவையும் நீ எழுதாம இருக்கிறப்போ நம்ம ரெண்டு பேருக்கு சண்டையும் வந்திருக்கு, தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கு. ஆனா நீ கடைசியா ஒரு நல்ல நாடகத்தை எழுதி கொண்டு வரும்போது அதோட சண்டை முடிஞ்சிருண்டா. இவன் வேணுக்கனே நம்மள ஏமாத்துறான். வேற ஏதோ நாடக கம்பெனி நம்மள விட அதிகமா பணம் குடுக்கறாங்க, அதுக்காக இவன் அங்க போறான். இவன் கதையை நம்பனா நம்ம பிச்சைதான் எடுக்கணும். பவித்ரா, நாடகம் எங்களுக்கு வாழ்க்கை மட்டும் இல்ல, அதுக்கும் மேலானதுரா. நம்மள ஏமாத்திட்டு அவன் எந்த ட்ரூப்புக்கு வேணாலும் நாடகம் எழுதி கொடுக்கட்டும், உனக்கு அதிகமா பணமும் பெருமையும் கிடைக்கும். ஆனா கடைசியா உன்னை வச்சு நாடகம் எழுதுற அந்த மனுஷனோட கண்ணை திறந்தனா அப்ப உன் பிரச்சனை தீரும்டா. சத்தியமா தீராது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். பவித்ரா, கோபாலண்ண, நான் இது வரைக்கும் எழுதுனது மத்தவங்களோட கதையை தான். என்னோட ஒவ்வொரு கதையிலையும் நான் ஒரு கதாபாத்திரமா வந்ததே இல்லை. ஆனா இந்த கதையில நானே ஒரு கதாபாத்திரம் தான். என்னாலதான் அவ இங்க இருந்தே போனான். அதனால
நான் எழுதுறதே விட்டுட்டேன். நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன். இங்க பாரு பவித்ரா, என்னப்பா இதெல்லாம்? ஒரு நிமிஷமா, அலியோட வாழ்க்கையை நம்ம நாடகத்தில் சேர்க்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால என்னோட வாழ்க்கையை அவ கூட இணைச்சிக்கலான்னு நான் முடிவு பண்ணேன். நான் அவகிட்ட சொன்ன விஷயங்கள் அவ வாழ்க்கையில் உண்மையை நடக்கப்பதும் தெரிஞ்சப்போ அப்போ நான் அனுப்பிச்ச சந்தோஷம் அது உங்க யாருக்கு சொன்னாலும் புரிய போறதில்ல. இப்ப அவன் நினைச்சது போல எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன சொத்து என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. உன்னுடைய மத்த நாடகத்தை போலவே இதுவும் நல்லபடியா நடக்கும் பவித்ரா. ஒருவேளை அவ செத்து போயிருந்தா, ஒருவேளை அந்த பொண்ணு யாருக்கிட்ட வந்து மாட்டியிருந்தானா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதுக்கு காரணம் நீதான். இந்த நிலைமையில நம்ம நாடகம் போட முடியாது. ஆனா அவங்க குடும்ப பட்டினி இல்லாம நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தான் நம்ம நாடகத்தோட கிளைமேக்ஸ். உனக்கு இந்த மாதிரி யாருப்பா சொல்லி கொடுத்தது? வாழ்க்கையை யோசிச்சு நாடகம் எழுது, ஆனா ஒரு நாடகத்தை வச்சு ஒரு வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம பண்ணிடாத. அவளோட எல்லா பிரச்சனையும் தீரப்போதா அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னது அவளை என் வாழ்க்கையில கூட்டிட்டு வரணுன்றதுக்காக. ஆனா அது எல்லாம் வேஸ்ட் போச்சு. உன்னோட காதல் உண்மையானதா இருந்தா கண்டிப்பா நீ அவளை பாப்ப. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, சில நேரங்கள வாழ்க்கையின் நாடகமும் ஒன்னாவே கலந்து போயிடும். போயிட்டு வா. வேதனை பரவும் நெஞ்சின் உள்ளே நெருடுதே காதல். வேதனை பரவும் நெஞ்சின் உள்ளே நெருடுதே காதல். சிறு செடியில் ஒரு மலரில் காதல் வாசம் தான் தூவி, அதுதானே ஒரு ராகம் ஒரு மௌன ராகம் பாடி அனுதினமும் ஓ உன் விழிகள் என்னை தேடி நடக்கும் அறியா வழி தாண்டி. வேதனை பரவும் நெஞ்சின் உள்ளே நெருடுதே காதல். காற்றிலாடும் தீபம் என் ஜென்மம் ஊதினியும் மலைக்க காரிருளா. உன் அன்புதான் என்றும் எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் பெண்ணே. உன் அன்புதான் என்றும் எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் பெண்ணே. உன்னை நான் தேடிட கலங்கும் விழிகளா காதலாய் எங்கே எங்கே தேடுவேன் உன்னை. வேதனை பரவும் நெஞ்சின் உள்ளே நெருடுதே காதல். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ மீட் டாக்டர் விஸ்வநாதன்? ஹீஸ் ஃப்ரம் சென்னை. கைனகாலஜிஸ்ட். யா. டேக் ரைட் அண்ட் லெஃப்ட். ஆ. அலி, இங்க என்னமா பண்ற? வா, நீ மருந்து சாப்பிடணும்ல, வா.
என்னடா பண்ண? நீ அவளை ஏமாத்துற, சொல்ல. அவளுக்கு கூட்டி வந்து என்னடா பண்ண சொல்றா? பவித்ரன், கரெக்டா அள்ளி என்கிட்ட சொல்லியிருக்கா, அள்ளி வீட்ல இருந்த பிரச்சனைகளை நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அள்ளிக்கு என்ன நடந்துச்சு சொல்றேன். அன்னைக்குதான் நாங்க ரெண்டு பேரும் பெங்களூர் கிளம்பி போனோம். வாமா. உள்ள வாங்க ப்ளீஸ். வா. உக்காருமா உக்காரு. அல்லி, இவரு தான் அனில் மேனன். இவங்க அவரோட மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி. இனிமே இவங்க தான் நீ என்ன செய்யணும்னு சொல்ல போறாங்க. இங்க பாருமா, கடந்த 20 வருஷமாவே நாங்க ஏறி இறங்காத கோயில்களே இல்ல, வேண்டாத தெய்வங்களே இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ்ங்களே இல்ல. கடவுள் எனக்கு எல்லா வசதியும் கொடுத்திருக்காரு, ஆனா ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுக்கல. அல்ல, உன்னோட எல்லா பிரச்சனையும் நாங்க தீர்த்து வச்சிடறோம். உன் வாழ்நாள் முழுக்க தேவையான பணத்தையும் நாங்க கொடுத்துடுறோம். நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லிடுறாதம்மா. 20 வருஷமா நான் அனுபவிக்கிற வேதனை உன்னால தீரப்போகுதுன்னு நான் நினைக்கும் போது நான் வேண்டிக்கிட்ட என்னோட எல்லா தெய்வங்களும் உனக்கு துணையா இருக்குமா? அல்லி, பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையில வாழ்றதுக்கு மக்கள் எத்தனையோ வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாதிரிதான் நீ ஒரு நல்ல காரியத்துக்காக இதை தேர்ந்தெடுத்திருக்கன்னு நினைச்சுக்க. இந்த ஊர்ல இந்த மாதிரி வாடகத்தாய் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒண்ணும் இல்லை. ஆனா ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணு வேணும்னு இவங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் உன் பேரை இவங்க கிட்ட சொன்னேன். அலி, நீ உன்னோட எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு இவங்களோட குழந்தைய நீ பெத்தெடுக்கணும். ஐ மீன் சி இஸ் சர்வகேட் மதர். கடைசியா அவ குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்க்கறதுக்காக யாருக்குமே தெரியாம அவ இந்த தியாகத்தை ஏத்துக்கிட்டா. இந்த நேரத்தில் அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா நல்லது. இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம். உங்களை அவ இங்க பார்த்ததுனால அவ ஷாக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அலின்ற பேஷண்ட்க்கு இடுப்புல வந்துருச்சு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஹே, டோன்ட் வரி. கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் அனில் மேனன், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். அள்ளியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. சிசரிங்கிறதுனால அள்ளி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க வாங்க சார். டாக்டர், அப்போ எல்லாமே அக்ரிமெண்ட்ல சொன்னது போல இவளுக்கு இனிமேல் என்ன தேவைனாலும் என்கிட்ட கேட்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. ஒரு விஷயம், வேண்டாம் பவித்ரன், அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல எதுவும் போடல. பாக்கலான்னு வாங்கலான்னு சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் வேண்டாம். குழந்தைக்கும் அள்ளிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதுங்கிறதுனால அள்ளி முழிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய கொண்டு போயிடலாம். தூக்கிட்டு போங்க. குழந்தைய
அவங்க கொண்டு போயிட்டாங்க. அல்லி, நேத்து வரைக்கும் உன்னோட பிரச்சனைகளை பார்த்துக்கிறதுக்கு அவங்க கூட இருந்தாங்க. உண்மையே சொல்ல போனால் அது உனக்காக மட்டும் இல்லை, அவங்க குழந்தைக்கு வைட்டமின் ஏ கம்மியாக இருக்குது, பி கம்மியாக இருக்குங்கிற அவசியம் அவங்களுக்கு இருந்துச்சு. இனிமே உனக்கு என்ன வேணும்னா, உடலாலையும் மனசாலையும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உன் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். முழு விஷயத்தை பற்றி நான் சொல்லலை, உன்னால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல முடியும். ஆமாம், அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. காரணம், அவங்களுக்காக தானே நீ இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்க. நீ உயிரோட தான் இருக்கியா? குடும்பத்தோட கடன் அடைக்கிறதுக்காக யாரோட குழந்தைய நீ வயிற்று சுமந்துகிட்டு இருக்கல? முடிஞ்சது, உனக்கும் எங்களுக்கும் உறவு முடிஞ்சது. என் மேல இருக்க எல்லா கடன் பிரச்சனையும் நானே தீர்த்துக்கிறேன். இங்க பாரு, இன்னொரு தடவை அந்த மண்ணில் காலை வச்ச உன் கையும் காலையும் வெட்டி கடலை தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரத. உங்ககிட்ட கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குல்ல, அதை வச்சு எங்கேயோ ஓடி போய் வாழ்ந்துக்க போ. வாங்க போலாம். நீ எல்லாம் வந்து என் வயிற்றுல பிறந்திய, வாடி அக்கா, பேச வாடி. வாழ்க்கைய முடிச்சிட்டீங்க, முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இனிமே என்ன வேணும்? பணம் வேணுமா? இந்த கஷ்டமான சூழ்நிலையில இந்த நாடகத்தை இதோட முடிச்சுக்கிறோம். சிஸ்டர், பவித்ரனை வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். மிஸ்டர் பவித்ரன், அல்லியோடைய வாழ்க்கையை திரும்ப வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ உங்களை வர சொன்னதே. போங்க பவித்ரன், நிறைஞ்ச மனசோட கடவுளை வேண்டிக்கங்க, உங்க வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றுவார். அல்லி, ஹ
அப்ப மாலையும் ரெடி. ஓகே குட் ரெடி. பாத்திட்டு இருக்காம குடுங்க. போ நீ போய் குடு சீக்கிரம். பாத்து 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 இருக்கு. நீங்க மாலைய அவ கழுத்துல போடுங்க. ஏய் நீ அத குடு. ஹே 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 ஹ